கடலையா சிங்கத்தமிழ் அடையா பொங்கும் படையொடு எங்கும் படையெடு தங்கத்தமிழ் தலைவா வெட்டை புயலிவனா கொட்டை குயிலிவனா கொட்டம் பொடிபட சட்டம் வழிவிட வெட்டும் வடிவிவனா கண்டால் ஒரு மலையும் நதியும் அது உடையும் சரியா வந்தால் உன் தலையும் உடையும் வீம்பாய் வரியா விடமாட்டோம் அடியாலை ஒரு கரணம் அடிக்கிறியா தொடமாட்டோம் பனிபோரை அனுதினமும் அறிகிறியா வங்கக்கடலையா சிங்கத்தமிழடையார் பொங்கும் படையோடு எங்கும் படையெடு தங்கத்தமிழ் தலைவா வெட்டை புயலிவனா கொட்டை குயிலிவனா கொட்டம் பொடிபட சட்டம் வழிவிட வெட்டும் வடிவிவனா அப்படியா சிங்கக்கடலையா சிங்கத்தமிழடையார் பொங்கும் படையோடு எங்கும் படையெடு தங்கத்தமிழ் தலைவா என்ன கொன்னடாத நான் பாவம் இல்லையா ஏதோ தெரியாம பண்ணிட்ட என்ன விட்டுறியா டேய் வறுமைய போக்குறதுக்கு நேர்மையான ஒரு தொழில கவர்மெண்ட் உனக்கு கொடுத்துருக்குல்ல ஆமா அதுக்கப்புறம் இதுக்கட இந்த வேலையை பண்ணிட்டு என் வீட்டுக்கு வந்த என்ன அர்ஜுனா பிரச்சனை போஸ்ட்மேன் போஸ்ட்மேன் வேலையை மட்டும் பார்க்கணும் அதை விட்டுட்டு புரோக்கர் வேலை பாக்குறதுக்கு என் வீட்டுக்குள்ள காலடி வச்ச மெதிச்சு கொண்டுடுவோம் அந்த பிள்ளையார் பட்டி பிள்ளையார் மேல சத்தியமா சொல்றேன் இனிமே உன் வீட்டு பக்கமே கால எடுத்து வைக்க மாட்டேன் லெட்டர் கரெக்டா என் வீட்டுக்கு வந்து சேரல உன்னை கொன்னுடுவேன் ஜாக்கிரதை கொடுத்தாலும் பிரச்சனை பண்றான் குடுக்காட்டாலும் பிரச்சனை பண்றான் ஆண்டவா நான் என்னதான் செய்யறது என்ன செய்யணும்னு உன்னை இந்த வேலை செய்ய சொன்னால அவங்கிட்ட போய் கேளு யாருக்கிட்ட வேண்டாம் வேலை இதா என்கிட்டயே நீ விளையாடாத உன்னை சொல்லி அனுப்புனது அவன் தானடா நஜீப் ஆண்டவா அவங்கிட்ட போய் சொல்லி வை அவனால எனக்கு நஷ்டப்பட்டதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு ஒருத்தரையும் அனுப்ப வேண்டான்னு அந்த நேரத்துல கட்டின பொண்டாட்டிக்கு சோர் போடுற வழிய பாக்க சொல்லு அதனாலதான் நியூ ஃப்ரெண்ட்ஸ் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் திறந்திருக்கேன் திறந்துட்டாலும் ஆபீஸ் திறந்தா மட்டும் போதாது
என்னோட உதவி இல்லாம நான் நடத்துற மாதிரி ஒரு ஈவெண்ட் அவனை நடத்தி காட்ட சொல்லு பாக்கலாம். அன்னைக்கு இந்த களியக்காவல் அர்ஜுனன் ராஜா ஃப்ரெண்ட்ஸ் சிமெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆபீஸ பூட்டிட்டு அந்த தங்கச்சி மட நஜீபோட ஆபீஸ்க்கு போய் அவனுக்கு கீழே வேலை செய்வேன். நிறுத்துங்க நிறுத்துங்க, டேய் நான் சவால் விடுறேன், அதுக்கு இவங்க தான் சாட்சி, போய் அவங்கிட்ட சொல்றா. காஞ்சிபுரம் சாரி லான்ச்சிங்காக உங்ககிட்ட டிசைன் கட்ட வந்திருக்கேன். எங்க உங்க முதலாளி? துபாய் போயிட்டாரு. போயிட்டாரா? அப்ப எப்போ வருவாரு? லான்ச்சிங்க்கு முதல் நாள் வருவாரு. அதுக்கு இல்ல, இந்த டிசைனை முதலாளி பார்க்காம எப்படி? டிசைன்ஸ் பார்த்து அப்ரூவலும் கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சா? யாருக்கு? பிரின்ஸ் ஈவென்ட்ஸ் குரூப்போட எக்ஸிகியூட்டிவ் மிஸ்டர் பிரேமச்சந்திரன் நினைக்கிறேன். சார் நான் தான் சார் பிரேமச்சந்திரன். வாட்? அந்த ஆளும் பிரேமச்சந்திரன் தானே சொன்னாரு? அது சிஎம் பிரேமச்சந்திரனா? எஸ் எக்ஸாக்ட்லி, அவரே தான் சார். அவன் எக்ஸிகியூட்டிவ் எல்லாம் ஒண்ணு இல்ல, வெறும் எச்சக்கல. பிரின்ஸ் கம்பெனில இருந்து பிரிஞ்சு போய் நியூ பிரின்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிற எச்சக்கல பையன். அவன் சிஎம்க்கு சீட்டிங் மட்டும் தான் அர்த்தம். எப்படி இருந்தாலும் எம்டி டிசைட் பண்ணிட்டாரு. ஒரு வெரைட்டி ஈவென்ட் அத அவங்களே டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலா பஞ்சவாத்தியம் செண்டா அப்புறம் அந்த மாதிரி நாங்கள நிறைய ஏற்பாடு பண்ணி காட்டுவோம். முக்கியமா இது வாசிக்கிறது எல்லாமே லேடிஸ், ஃபுல் லேடிஸ். லேடிஸா? ஆ எம்டிக்கு பிடிச்சு போச்சு. நானும் ஓகே சொல்லிட்டேன், அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. அட நாதாரி, சாரி சார், நான் அந்த சிஎம் சொன்னேன். கண்ணுக்கும் காதுக்கும் குளிர்ச்சியா இருக்கும், லேடிஸ் எல்லாம் வாசிக்க போறாங்க. ஓகே, நாதாரி பையன் ஆப்பு வச்சுட்டானே. அட நன்னாடி பையன், நாம வந்து இன்னும் 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த அர்ஜுனுக்கும் மூக்கு உடஞ்சு போச்சு. போதும், உங்க ப்ரோக்ராம்ல நிறுத்துங்க. ஆர்டர் இப்பதானே கிடைச்சிருக்கு, இவெண்ட் ஒண்ணு பண்ணி காட்டலையே. இதுக்கு மேல என்ன கிடைக்கணும்? நீ வேணா பாரு, அர்ஜுனன் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ப காலி பண்ணிட்டு நஜீப் கால கொண்டது சாவியை வச்சு அவன் மன்னிப்பு கேட்க போறான் பாரு. போதும் போதும், பந்தா பண்ணதெல்லாம் அந்த பிஎம் பேரை யூஸ் பண்ணி தான் இந்த ஆர்டர் நீங்க தட்டி பறிச்சிட்டு வந்தீங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுனா ஆளுங்களை கூட்டிட்டு இப்பவே இங்க வந்துருவாரு. அவன் வரட்டும்டி, அப்பதான் இவனுக்கு பாடம் புகட்டி நான் சொல்ற பொண்ண இவனை கல்யாணம் பண்ண சொல்லுவான். அது வந்து அர்ஜுன் ராஜ் தான் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ சொன்னா எந்த பொண்ணு கழுத்துல வேணா தாலி கட்டினாரடி. உன் கல்யாணத்தை பத்தி இப்ப பேசலடா, அவன் கல்யாணத்தை பத்தி பேசுன. அது சரி, அப்ப அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு தான் என்ன ஊருக்கு முன்னாடி கூட்டிட்டு போய் அங்க சபதம் போட வச்சியா? அப்புறம் இல்லாம முன்கூட்டியே சொல்ல வேண்டாமா? ஏண்டா, நான் இவளை கல்யாணம் பண்ணதுனாலதான் அவன் கல்யாணம் நின்னு போச்சுன்னா, அதனாலதான் நான் ஆயுஷ் முழுக்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுகிட்டு இருக்கான். அந்த எண்ணத்தை அவங்க கிட்ட இருந்து மாத்தணும்னா ஏதாவது ஒரு பொண்ணை புடிச்சு அவனுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்ப அவன் ஆளை வச்சு என்ன கிழிக்க போறான்னு சொல்லு. நீ அமைதியாரு, அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்குல்ல. உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அது உடனே நடக்குது. கீழே போட்டு மிதிக்கிறது, நீ தானே ஏமாத்தி ஆர்டர் புடிச்ச. நீ தப்பா பேசாத, உன்னை நம்பி தான் அதெல்லாம் செஞ்ச. செஞ்சல்ல. ஆமாண்டா. அப்ப அந்த நன்றி வேணும்டா, நன்றி வேணும். இது எந்த ஒரு நியாயம்? அட பாவி. அப்படியே முருகன் ஞான பண்டிதா, இந்த ப்ரோக்ராம்ல எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சு அந்த பிஎம் பிரேம்சந்திர மூஞ்சில கரிய பூசினாதான் நான் இந்த ஊர்ல நிக்க முடியும். பாத்துக்கடை எப்படியாவது. மேம், எஸ் only sarees, no jackets, no jackets. Call the bloody manager. Hi everybody, Nanda CM Premchandran in the friends group manager. Hi manager. Where are the jackets? Jacket adhe ayyo. Where are the jackets for the sarees? Na marandu poiten. What? Adhavadhu mara adha nyabaga illa, nyabaga vandu poiduchu, adha solla vandhen. Marandu pochu, vera onnum illa. Go man. Da vandra bloody fool. Avala vittu pona english. Hey Najib, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, ராம்போ ஸ்டைல ஒரு நடை போட்டு பார்த்தேன், வேற ஒண்ணு. அது ராம்போ இல்ல, ராம்ப். அது ஏதோ ஒரு கர்மம். உன்னை அவசரமா மேடம் கூப்பிடுறாங்க, நீ முதல்ல போ. அப்புறம் ஒரு விஷயம், இந்த இடத்துல வச்சு டே நசீப் போடா வாடா இப்படிலாம் கூப்பிட கூடாது. அதுல என்ன குறைஞ்சு போயிட்டேன்? உனக்கு இல்லடா, எனக்கு. அவ்வளவுதானே? சார்னு மட்டும் கூப்பிடு. என்ன இருக்கு? ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கூட ஸ்டாஃப்க்கு முன்னாடி மரியாதை கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ரெஸ்பெக்ட்டை எம்டி மேனேஜர் கிட்ட காமிக்கணும். நான் ஒண்ணு சார்னு கூப்பிடணும். நான் கொஞ்சம் போடுற. நம்ம ரெண்டு பேருக்கு ஒரே வித்தியாசம்தான். நீ கோட் போட்டு இருக்க, நான் கோட் போடாம இருக்க, அவ்வளவுதான். ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன அந்த வித்தியாசம்? என்னங்கறது உனக்கு என்னைக்கு தெரிய வருதோ அன்னைக்கு நீ எம்டி ஆவே. I am new friends group MD Nazir. Hello sir. Are you okay? Yeah, okay sir, but one problem.
What problem? நாங்க வாங்கின சாரில பிளவுஸ் இருந்தது. மெஷர்மென்ட்க்கு அனுப்பினப்போ அதுல பிளவுஸ் இல்ல. I told that your manager, but he didn't respond here. See madam, actually நான் இவங்க கிட்ட ஏற்கனவே சொல்ல சொன்னேனே. See, எதையுமே சொல்லாம போயிட்டாரா? ஓ, ஒரு நிமிஷம். வா வா வா. இவங்களோட இங்கிலீஷ கேட்டு அவன் பயந்து போயிருப்பான். தக்க மறந்து போயிருப்பானோ? எனக்கு தெரியல. நீ அவங்க கிட்ட எப்படியாவது பேசி கொஞ்சம் அப்படி சாரி கிரியே போட்டு மூடிக்க சொல்லு. பிளவுஸ் போடாமலையா? இது சாரியோட ஷோ தானே. பிளவுஸ் ஷோ இல்லல. வெளியூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. ரெண்டு வார்த்தை பார்த்து பேசலாம் என்ன நினைப்பாங்க? சரி, என்னை கொஞ்சம் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட செய்யறேன். ஆனா அவங்க ரிகர்சல் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் வெளியில வரட்டுமே. அது வரைக்குமா? ஆமா, நீங்க வாங்க ஆடிட்டோரியத்துல போய் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு போய் பாத்துட்டு வரலாம். வாங்க 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 வாங்க. என் கூட காஞ்சிபுரத்துல உள்ள எல்லா ஜவுளி கட்ட ஓனர்ஸும் வராங்க. அவங்களுக்கு ஃபுல் மேலதாளத்தோட வரவேற்கணும். அதெல்லாம் அடிச்சு பின்னி எடுத்துடலாம், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. லேடிஸ் பாத்திய குளிர்னு வந்து சேரலையே. இப்பவே மணி 5 ஆச்சு. ஷார்ப்பா 7 மணிக்கு ப்ரோகிராம் சாப்பிடணுமே. சரியா 7 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும் பாருங்க. நீ எங்க போயிட்ட? சாரி மிஸ்டர் சிஎம், நீங்க ஒரு டிராவல்ஸ்ல கார் எடுத்துட்டு போயிட்டு தஞ்சாவூர் மேலக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். டிராவல்ஸ் காரன்ட நான் வந்து பைசா குடுக்கறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு சின்ன பிரச்சனை. இன்னும் ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் வா. நான் ஒரு நிமிஷம். நானா? உன்னதான். 1 செகண்ட். ஓகே. என்னடா? அட கடவுளே. என்ன ஜிப், எனிதிங் ராங்? ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நீங்க ஆடிட்டோரியத்துல இருங்க. நீ இங்கே இருடா. இங்க பாரு, நான் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். அடிச்சு கிழிச்சு எடுத்துறணும். அடிக்கிற வலைய அடிச்சு போடலாம், ஆனா கிழிக்கிற வலைய நஜிப் வந்தா தான் கிடைக்க முடியும். வாட்? அப்படிதா? அப்படியே அப்படிதா அப்படிதா. நீதான் என் குடும்பத்தை காப்பாத்தணும். உங்களை வாசிக்க சொன்னது நான் தான். நிறுத்த நான் தான் சொல்லுவேன். நிறுத்துங்க. இவங்களை தாளம் போட சொல்றதுக்கும் நிப்பாடுறதுக்கும் அதிகாரம் எனக்கு தான் இருக்கு. உன்னோட அதிகாரம் எல்லாம் கேட்டுக்கு அந்த பக்கம். என்னது? அட்வான்ஸ் கொடுத்து இவங்களை ஏற்பாடு பண்ணது நான் தான். ஆள் மாறாட்டம் பண்ணி இவங்களை உள்ள கூட்டு வந்து தாளம் போட சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? அர்ஜுனனுக்கு துரோகம் பண்ணா இப்படித்தான். அவங்க வழியிலே போய் அவங்களை நாங்க ஏமாத்துவோம். அதை சொல்றதுக்கு இவன் பெரிய வித்வானா? இல்ல, துரோகம் பண்றவங்களை கொம்ப முறிக்கிற கலைய காவல அர்ஜுனன். சவால் விட்டா ஆம்பளைங்க மாதிரி மோதி ஜெயிக்கணும். அதை விட்டுட்டு சில தந்திரங்கள்லாம் பண்ணி ஏமாத்தி ஜெயிக்க கூடாது. போட்டின்னு வந்துட்டா பல தந்திரங்கள்லாம் செஞ்சு ஜெயிக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் யூஸ்வல் தான். தோல்வியை சந்திக்க முடியாதவங்களுக்கு அது பெரிய ஏமாற்றமாவும் அது பெரிய குற்றமாவும் தோணும். அதனாலதான் இவங்களை நீ ஏமாத்தி இங்க கூட்டு வந்திருக்க. முதல்ல ஏமாத்துறது நீ தானே. முள்ள முள்ளால எடுக்கிறத எங்க அண்ணனோட செயல். முள்ளால எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி தரேன். முதல்ல இவங்களை அனுப்பு. அவங்க எல்லாம் என்னோட ஆளுங்க. என்னது அதெல்லாம்? போட்டிக்கு முன்னாடி தோத்துருவேங்கிற பயம் இருந்தா இப்பவே வேண்டாம்னு சொல்லு. என்கிட்ட விளையாட்டுத்தனம் எல்லாம் வச்சுக்க வேண்டாம். இன்னைக்கு இல்லனா நாளைக்கு உன்னோட அத்தனை கூட்டத்தையும் அடக்கிறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். ஞாபகம் வச்சுக்க, 7 மணிக்கு முன்னாடி இவங்க அங்க வந்து சேரலன்னா அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். வண்டி எடுற. நீ என்ன மேலத்த ஆரம்பிக்க சொல்லட்டுமா? வேண்டாம், அவங்கள அனுப்பிடு. அனுப்பிடணுமா? டேய், அவனை இங்க வர வச்சு அவன் செஞ்ச தப்ப அவன் வாயாலேயே ஒத்துக்க வைக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. இனிமே அவன் நடத்துறானோ நடத்தலையோ என்ன வேணா பண்ணிக்கிட்டோம். ஜெயிச்சிட்டேன்னு பந்தா காமிச்சிட்டு வரமாட்டானே. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். ஆனா இவங்களை அனுப்பி அங்க ப்ரோகிராம் நடத்துறத மட்டும் என்னால அனுமதிக்க முடியாது. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, விடியற வரைக்கும் இவங்களை இங்க நிக்க வச்சு வாசிக்க சொல்லு. அதுக்கப்புறம் பேமெண்ட் கொடுத்து அனுப்பு. உன் சம்பளத்துல நான் கட் பண்ணிக்கிறேன்.
எல்லாரும் வண்டி எடுத்துட்டு மேலத்துல இருங்க. சே, மேலத்தை எடுத்து வண்டியில இருங்க. போங்க போங்க போங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் செட்டில் பத்திரமாக்கி வச்சிருந்தோம். என்ன புரியுதா? என்னடா இது, எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா வந்து சேரனா இப்பதான் வர்ற? அதையும் கேக்குறேன். அவன் நைட்டு சரக்க போட்டு டைட் ஆகி அங்கேயே படுத்துட்டான். அவனை கிளப்படுறதுக்குள்ள நான் பட்ட பாட்டு எனக்கு தான் தெரியும். இவன் பேர அவங்கதான் என்ன எழுப்பி விட்டாங்க. சரக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு. டூப்ளிகேட் போல இருக்கு. போட்டா உன் ப்ரோக்ராம பார்த்து சும்மா குரூப்பே அசந்து போயிட்டாங்க. அரேஞ்ச்மெண்ட் பார்த்து அர்ஜுன் ராஜா மிரண்டு பேருக்கான பாத்துக்கேன். இல்லனே தம்பி சொல்றதெல்லாம் சரிதான். ப்ரோக்ராம் ரொம்ப சூப்பரா இருந்தது. கரெக்ட். நாளைக்கு அர்ஜுன் ராஜா ஆபீஸ பூட்டிட்டு கரும்புள்ளி செம்புள்ளி குத்திக்கிட்டு ஊரு முன்னாடி நடந்து வர போறா. அதை நீ பாக்கதான் போற. கண்டிப்பா போகுது. நடக்கும்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவன் ஆபீஸ போட்டுறது நடக்குமா நடக்காதா? அது எப்படி? நம்ம கிட்ட தோத்தா ஆபீஸ மூடுறது சபதம் போட்டிருக்கான்ல. இருந்தாலும் நம்ம ஜெயிச்சோ நம்ம ஒத்துக்கணும். சம்மதிக்காம இருப்பான். நம்ம ஏமாத்தி தான் இந்த ஆர்டர் பிடிச்சோன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா. இனிமே நம்ம குரூப்ல புக் பண்றதுக்காக நிறைய பேர் நம்மள தேடி இங்க வருவாங்க. சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள ஆர்டர் கொடுக்க இங்க வந்தாச்சு. நமக்கு டைம் ஆரம்பிச்சிருச்சு. கடவுளே, பாலாஜி மாமா, இத படிங்க. பாலாஜி மாமா இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பக்கத்துல ஒரு ஷூட்டிங், அதுக்காக தான் வந்தேன். ஒரு தெலுங்கு படம், டைரக்டரும் ப்ரொடியூசரும் நாளைக்கு தான் வராங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டேன். உங்க எல்லாரையும் பார்த்துட்டு காரியத்தெல்லாம் முடிச்சிட்டு தான் அங்க இருந்து போறேன். முடிச்சிட்டு போவீங்களா? அதுக்கேண்ட அதிர்ச்சி அவரை பாத்துட்டு போறேன். நான் விசாரிச்சு முடிச்சிட்டேன். என்னத்த விசாரிச்சா? யார் இவன்? வேலைக்கார பையன். கொஞ்சம் பேக் போட. அர்ஜுன வீட்டுக்கு போயிட்டா உங்களை பார்க்க வந்திருக்க முடியாது. அதனாலதான் நான் முன்னாடியே உங்களை பார்க்க வந்துட்டேன். எங்க மேல இன்னும் கோவமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எதுக்காகமா? இல்ல, இங்க நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். யார யாரோட சேர்த்து வைக்கிறதுன்னு தீர்மானிக்கிறது நாம இல்ல, எல்லாம் அந்த ஆண்டவன். அதுதான் மாமா நானும் சொல்ல வந்தேன். கையெடு. உன்னை யார் கூப்பிட்டது? கடவுள் ரொம்பதான் கஷ்டப்பட்டிருக்கீங்க. நீ பட்டச்சாராயம் குடிச்சிருக்கியா? இப்படி நாருது. வந்ததுல இருந்தே ஒரு மாதிரியாதான் இருக்கான். இவனும் இவன் அங்க ஒண்ணும் இல்ல. வா உள்ள போலாம். ச்சே, மண்டை காய விட்டான். கஷ்டத்தை கொடுத்த இல்ல அவளையும் குத்தம் சொல்ல முடியாது. எத்தனை மாப்பிள்ளைங்களுக்கு முன்னாடி காஃபியையும் பலகாரத்தையும் கொடுத்துட்டு அவன் இப்பா. ஜாதகத்துல செவ்வாதோஷம் உள்ள பொண்ணு யாருக்கும் வேண்டாம். நம்மளால அண்ணனோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு நினைச்சு என்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டா. எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு இருக்கான்னு அவ என்கிட்ட கேட்டப்ப எனக்கு வேற எதுவுமே தோணல. கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு இந்த ஜாதகத்துல நம்பிக்கை இல்லை. ஆமா, இந்த விஷயத்த நீ அர்ஜுன்கிட்ட சொல்லவே இல்லையா? நாங்க நல்ல காரியத்துக்காகத்தான் பண்ணோங்கிறத நாங்க எப்படி அவங்ககிட்ட சொல்றது? நாங்க திரும்பவும் அவங்ககிட்ட போய் காம்ப்ரமைஸ் பேசுறதுக்காக பேசணும்னா அவன் கம்ப எடுத்துட்டு எங்களை அடிக்க வர்றான். உன் புருஷன் சொல்றத கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குமா? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீ வருத்தப்படாதப்பா. ஒரு குழந்தை பிறந்துட்டா அவனுடைய பிடிவாதம் எல்லாம் மாறிடும். அவன் கல்யாணம் பண்றதுக்கே ஒத்துக்கல, அப்புறம் எங்க குழந்தை பெத்துக்கிறது? அவன் குழந்தை பெத்துக்கிறத பத்தி நான் பேசல, நீங்க குழந்தை பெத்துக்கிறத பத்தி பேசுன. அது எப்படி முடியும்? அண்ணா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு குடும்ப வாழ்க்கைன்னு ஒத்த பிடியில இவர் நின்னுட்டு இருக்காரு. அப்ப உங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலையா? சாந்தி முகூர்த்தமா? ஃபர்ஸ்ட் நைட்டு நாங்க ஏதோ பெருசா தப்பு பண்ணிட்ட மாதிரி எங்க மேல கோவமா அந்த அர்ஜுன கோவப்பட்டு நிக்கும் போது நாங்க எப்படி இதெல்லாம் பண்ண முடியாது? அதனாலதான் இவ இதுக்கு பதிலா ஜாதக தோஷம்னு அர்ஜுன வீட்லயே இருந்திருக்கான். இத பாரு, இத இப்படியே விட்டா நல்லா இருக்காது. அவனுடைய பிடிவாதத்தையும் வைராக்கியத்தையும் நான் மாத்துறதுக்கு ஒரு ஐடியா பண்றேன். நீ தைரியமா இரு. இப்ப ஷூட்டிங் தொடங்க போற சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால அவன் ஒரு கல்யாணம் பண்ணிருப்பான். இந்த வீட்டுல ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத என் கண்ணால பாப்பேன். இது இந்த பாலாஜியோட சபதம். திருவேற்காட்டு கருமாரி அம்மா, இது எதுவும் தெரியாம
என் பையன் ஏன் தான் நடந்துக்கிறானோ? கடவுள் முன்னாடி ஜாதி மதம் எதுவும் இல்ல, எல்லாரும் மனுஷன்தான். இனிமேலாவது பிடிவாதம் வைராக்கியம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை அனுசரிச்சு போக சொல்லுங்க. எனக்கு அப்பவே தெரியும், காரணம் இல்லாம அவர் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு. அப்படின்னா நீ அத உங்க அண்ணன் கிட்ட சொல்லலாம்ல. அது வந்து என்ன, ஏதோ மீட்டிங் நடக்குது, என்ன விஷயம்? ஐயோ, நாம நினைச்சபடி ஒண்ணுமே இல்ல. நஜிப் ரொம்ப, இங்க பாருங்கம்மா, அவனை பத்தியோ அவளை பத்தியோ இந்த வீட்டுக்குள்ள ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, அவங்க கதை முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அது எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளுப்பா. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல மாமா. என் மூஞ்சில பூசின கறி எவ்வளவு தொடச்சாலும் போக மாட்டேங்குது. இதுதான் இவன் பிரச்சனையே, மூக்குக்கு மேல கோவம் வந்துடும். இப்படி கோவப்படுறானு வருத்தப்படாதீங்க, அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்துல சொல்லி அவனை சரி பண்ண வேண்டியது என் பொறுப்பு. கடவுளே, அந்த பிஎம் பிரேமச்சந்திரன பூஜை சாமான் வாங்க சொல்லி அனுப்பி வச்சமே, அந்த பாவி எங்க போய் தொலைஞ்சான்? இந்த மிக்சிங் கரெக்டா இருக்கான்னு பாரு. அப்ப நீ என் மிக்சிங்க கத்துக்கிட்டேன்னு சொல்லு. எந்த விஷயத்தையும் ஒரு தடவை பார்த்தா போதும் இந்த பிஎம்க்கு. நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான். என் மூஞ்சுக்கு முன்னால புகுந்தா பிடிக்காது. டேய், கெட்டிக்காரன்னு சொன்னா சாமர்த்தியக்காரன் அர்த்தம். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஆமா, நம்ம பேசிக்கிட்டு இருந்ததை எங்க நிறுத்தணும்? நாகர்கோயில ஒரு தெலுங்கு படத்தோட ஷூட்டிங். கோயில்ல நடக்கிற ஒரு கல்யாணத்தை ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துறாங்க. கரெக்ட், ஹீரோ ஹீரோயினும் ரெடி, அவங்க பார்க்க போற கல்யாணத்தோட பொண்ணும் ரெடி. பட் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையா நடிக்க வந்த பையனை டைரக்டருக்கு பிடிக்கல. டைரக்டர் கோதண்டராம ரெட்டி என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. பாலாஜி, நீ கல்யாண மாப்பிள்ளையா நடுறான்னு என்னை பார்த்து சொன்னாரு. அன்னைக்கு நான் இந்த மாதிரி இல்ல, இதை விட கேவலமா இருந்தீங்களா? ஸ்மார்ட்டா இருப்பேன். சிவாஜி கணேச தெரியுமா, அவரை மாதிரி. அப்புறம் அவ்வளவுதான், நேரா போய் உட்காந்து தாலியை கட்டிட்டா ஃபர்ஸ்ட் டேக் ஓகே. ஷூட்டிங் முடிஞ்சு நான் கிளம்பலான்னு பார்த்தா அவங்க வர்றாங்க. யாரு? நான் தாலி கட்டின பொண்ணோட அண்ணன் ராமகிருஷ்ணனும் அவங்க ஊருக்காரங்களும். எதுக்கு தாலி கட்டின பொண்ணை விட்டுட்டு போனேன்னா உன் கைய காலை வெற்றி வேணும்னு என் பெட்டியும் பேக்கையும் ஊருக்காரங்க புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த பொண்ணு நடிகை இல்லையா? அடே, ஷூட்டிங் பார்க்க வந்த பொண்ணு கிட்ட ஏதேதோ பொய்ய சொல்லி பொண்ணா உட்கார வச்சிருக்கான் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் ராஸ்கல். அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் என்ன, சாந்தி முகூர்த்தம் கூட நடந்து முடிஞ்சிருச்சு. சாந்தி முகூர்த்தனா? நாகர்கோவிலுக்கு போவே இல்லையா? போயிருந்தா என் கைய கால உடைச்சு என்ன அங்கேயே புதைச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் பாக்கவே இல்லையா? ரொம்ப இடங்கள்ல நான் அவங்கள தேடி பார்த்தேன், அதுக்கப்புறம் பாக்கவே முடியல. அன்னைக்கு கேமராவை தூக்கிட்டு அலைஞ்சவன் தான், இன்னைய வரைக்கும் நிறுத்தல. ஓ, ஃபிளாஷ்பேக்கா? கேளு கேளு. சரி சரி, உக்காரு. வேண்டாம் வேண்டாம், நான் இந்த கதையை ஒரு 1000 தடவை கேட்டு காதை புளிச்சு போச்சு. 1000 இல்ல, 10000 தடவை கேட்கணும். அப்பதான் பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் இருந்தும் தனிமையில வாழ்ற ஒருத்தனோட துன்பம் என்னன்னு புரியும். என்ன துன்பம் இருக்கு? எல்லாம் சிவமயன்னு வாழ்ந்துட்டு போயிட்டா நிம்மதியா இருக்கும்ல, என்ன சொல்றீங்க? சுகம், வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அப்படித்தான் தோணும், ஆனா மனசுக்குள்ள எரிரத்தி யாருக்கும் தெரியாது. அதனால தான்டா சொல்கிறேன், இந்த பாலாஜி மாமாவோட கதி உனக்கு வரவே கூடாது. உனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வரக்கூடாது. நான் மனப்பூர்வமாக சொல்கிறேன், தண்ணி அடிச்சுட்டு பேசுகிறேன்னு மட்டும் நினச்சிடாத. அப்படிலாம் இல்லை மாமா. நசீப்பா ஆதிரா கல்யாணம் பண்ணிக்கிட்டது காரணம்? வேண்டா, அதை தவிர வேற ஏதாவது பேசுறதா இருந்தால் பேசுங்க. இன்னொரு பேக்கு ஊத்துட்டுமா? ஊத்துறாங்க. இன்னைக்கு இவங்கிட்ட பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சுட்டு தான்டா விடுவேன். போதும், ராவா அடிச்சுக்கிறேன். என்னென்ன விபரீதம் நடக்க போதும் தெரியலையே. போதும், கார்ல யார் வரா?
நம்ம சாப்பிடும் போது தான் இந்த மாதிரி நாதாரி பசங்கள்லாம் வருவானுங்க. ஐயோ, நான் உங்களை சொல்லலைங்க, அவனுங்கள சொன்னேன். மிஸ்டர் அர்ஜுனராஜ் இருக்காரா? ஆ, இருக்காங்க, கூப்பிடுறேன். அர்ஜுனா. நீங்க பொண்ணு பார்க்க வந்தவங்களா இல்ல? ஐயோ அர்ஜுனா, இவர் யாருன்னு தெரியலையா? நம்ம டெக்ஸ்டைல் ஈவென்ட் பண்ணமே அந்த கம்பெனியோட மேனேஜர் ஜாக்கெட் கோஷி. ஜாக்கெட் கோஷி இல்ல, ஜேக்கப் கோஷி. அப்ப நேம மாத்திட்டீங்களா? நான் காஞ்சிநாதன், காஞ்சினு கூப்பிடுவாங்க. காஞ்சி எதுக்கு கூப்பிடணும், எடுத்து குடிக்கலாம்ல? காஞ்சிபுரம் மீனாட்சி சில்க்ஸோட மேனேஜர். மீனாட்சிக்கு கல்யாணம். எந்த மீனாட்சி? மீனாட்சி சில்க்ஸோட ஒரே வாரிசு. என்ன வார்னிஷா? வார்னிஷ் இல்ல, வாரிசு. வாரிசுனா புள்ளைன்னு அர்த்தம், புரிஞ்சா? புரியுதுரா. அதனால முதலியார் ஐயாவுக்கு ஒரு பெரிய ஆசை. காஞ்சிபுரத்துல இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு. அவங்க பார்க்கவே மாட்டாங்களா? அது இல்லையா, இது வரைக்கும் யாரும் நடத்தாத அளவுக்கு. அப்ப இந்த கல்யாணம் நடக்காது. கல்யாணம் கிராண்டா நடக்கணும், முதலியாரையாவுக்கு படிப்பறிவு ரொம்ப கம்மி. அதனால மீனாட்சி அம்மா கல்யாணத்துக்கு வர்றவங்கள்ட்ட இங்கிலீஷ்ல பேசி சொந்தக்காரங்க மாதிரி பழகிறதுக்கு கொஞ்சம் ஆட்களை அரேஞ்ச் பண்ணணும். முதலியார் ஐயாவோட மூத்த பொண்டாட்டி விசாலாட்சி அம்மாவோட ஐடியா இது. மொயிலியாரா? மொயிலியார் இல்லையா, முதலியாரு. இருக்கட்டும், மொயிலியாரோட எந்த பொண்டாட்டியோட பொண்ணுக்கு கல்யாணம்? ஐயோ, முதலியாரு மீனாட்சி அம்மாவோட தாய் மாமையா. முதலியாரோட மூத்த பொண்டாட்டி விசாலாட்சியோட மக சரவணன் தான் கல்யாணம் மாப்பிள. ரெண்டாவது பொண்டாட்டி மரகத்தோட பொண்ணு இப்பதான் பிளஸ் டூ படிச்சுட்டு இருக்கா. இந்த விஷயத்த என்ன கூப்பிட்டு சொன்னப்ப இத அரேஞ்ச் பண்றவங்க எனக்கு தெரியும், இன்னும் கூட்டு வந்தேன். ஐயோ, பிளஸ் டூ படிக்கிற பொண்ணை கட்டிக்கிற மாதிரி இங்க யாரும் இல்ல. ஐயோ, கல்யாண விஷயமா வரல, ப்ரோகிராம் ஈவென்ட் பண்ற விஷயமா வந்திருக்கோம். போன தடவை காஞ்சிபுரம் பட்டோட லான்ச் நீங்க நஜிபுக்கு தானே கொடுத்தீங்க, இந்த வாட்டி அவங்ககிட்டே கொடுத்துருங்க. சாரி மிஸ்டர் அர்ஜுன்ராஜ், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. நாங்க அங்க போயிருந்தோம், இவ்வளவு பெரிய தொகைக்கான வேலை எடுத்து என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு. மீனாட்சி பங்களா போற ரோடு இல்லனா கல்யாண மண்டபம் போற ரோடு, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் செய்வேன் நஜிப் சொல்லிட்டாரு. அதான் மேனேஜர் நான் சொல்றதும், இதுக்கு நிறைய அமௌண்ட் செலவாகும். வேணும்னா கல்யாண மண்டபமும் பாதி ரோடும் நான் செய்யறேன், பங்களாவும் பாதி ரோடும் அவன் செய்யட்டும். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? ஒரு பாதி கல்யாண மண்டபமும் ரோடும் அர்ஜுனன் செய்யட்டும், காமாட்சி பங்களா. காமாட்சி இல்ல, மீனாட்சி. ஏதோ ஒரு ஆச்சு, அந்த பங்களாவும் பாதி ரோடும் நசிபு செய்யட்டும். அதைத்தானே அர்ஜுனன் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? அப்படின்னா டேக் ஓகே. இவர் என்னோட மாமா, சினிமால பெரிய கேமராமேன். ஸ்டில் கேமரா. உங்ககிட்ட யாரும் டீடைல்ஸ் கேட்கல. சின்ன வயசுல நாகர்கோயில இருந்தப்ப எம்ஜிஆர் படம் ஷூட்டிங் நிறைய பாத்துருக்கேன். ஆமா, உங்க அம்மா பேர் என்ன? சந்தியா. ஐயா, அது நம்ம ஆளு இல்ல. நம்ம பாலு மாமா கூட இருந்தா தமிழும் தெலுங்கும் புரிஞ்சுக்கிறதுல கஷ்டம் இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம மீனாட்சி அம்மாவோட கல்யாணம் காஞ்சிபுரத்திலே மிகப்பெரிய அளவுக்கு நடக்கணும், எல்லாரும் புகழ்ற மாதிரி நல்லபடியா நடத்தி கொடுக்கணும், அதுக்கான வேலையை பாருங்க. அப்போ இது உங்களுக்கு சம்மதம் தானே? இவெண்ட் நடத்த வேண்டிய சைட்டை வந்து பார்க்கணும், கிளையன்ட்ஸோட டிமாண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு டிசைன் பண்ணி பட்ஜெட் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க ஆரம்பிப்போம். அதெல்லாம் இந்த கோச்சிட்ட பேசிக்கங்க. அப்போ போகும்போது நஜிம்கிட்ட மத்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு போயிடலாம். நஜீப் பாதி செஞ்சாதான் நான் வருவேன். ஓகே, உங்களுக்கு அட்வான்ஸ் எப்ப தேவைப்படுதோ எந்த நேரமா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே போன் பண்ணுங்க. ஏதாவது பேசணும் தோணுச்சுன்னா இந்த நம்பர்ல கூப்பிடுங்க. சரி வர. எப்படியோ என் பிரார்த்தனையை கேட்டு இப்படி ஒரு வாய்ப்பு அனுப்பி வச்சிருக்கு தெய்வம். நஜீப், நீயும் ஒன்னு சேர்ந்து இப்படி ஒரு தொழில் பண்ண போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. நாங்க சேர்ந்து பண்ணல, இந்த இவெண்ட தனியா பண்ண முடியாதுங்கிறதுனாலும் இல்ல, அவன் என் வீட்டு வாசல்ல வந்து சவால் விட்டான்ல, அதுக்கு பழி வாங்குற சந்தர்ப்பம். நேருக்கு நேரா கிடைச்ச அவனை நான் சும்மா விட போறதில்ல. அப்ப நீ காம்ப்ரமைஸ் ஆகலையா? காம்ப்ரமைஸ் அது இந்த ஜென்மத்துல நடக்காது மாமா. இது இந்த ஃபைல்ல வை. ஸ்ரீராமலிங்க முதலியார், மீனாட்சி சில்க்ஸ், மீனாட்சி பங்களா, காஞ்சிபுரம். சென்னையில இருந்து ஆர்டர் வந்திருக்கு, 30ஆம் தேதிக்குள்ள சாமுத்திரிகா பட்டு 300, டபுள் சைடு பார்டர் 100 அனுப்பி வைங்க. சரிங்க மா. சரி. அம்மா, முதலாளியே வந்துட்டாங்க. ஆ,
தேவராஜ், ஐயோ டிக்கில ஒரு பாக்கெட் வச்சிருக்க, அத பத்திரமா எடுத்துட்டு உள்ள வாயனா. சரிங்க ஐயா. நீங்க ஏமா நிக்கிறீங்க, வாங்க. கோவில தரிசனம் நல்லா நடந்துதானா? அத ஏன் கேக்குற? ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசை, ஒரே கூட்டம். அப்புறம் ஸ்பெஷல் டிக்கெட் எடுத்து தான் தரிசனம் பார்த்தோம். ஆமா, விசு ஐயரை பார்த்ததுனால சாமியை கிட்ட போய் நின்னு தரிசனம் பண்ணோம். நிம்மதியான தரிசனம். இந்த பிரசாதம் அத்த வீரமணிட்ட நான் கொடுத்தம்ச்சது கிடைச்சதா? மீனாட்சிக்கு நீ கொடுத்த அனுப்பின பொருள் போய் சேர்ந்துருச்சு. ஐயோ, அப்ப பாத்துட்டீங்களா? அது எப்படி, யார்கிட்டயும் காட்ட வேணாம்னு சொன்னல? சரி, நான் வரேன். சாமி கிட்ட உன் மருமக என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்ட? அது மட்டும் சொல்ல மாட்டேன். ஏய், சொல்லுண்டி. அவளுக்கு சினிமால நடிக்கிற சரத்குமார் மாதிரி ஒரு மாப்பிள வேணுமா? இல்லடி, சரத்குமாரா? சின்ன பொண்ணு, ஆனா ஆசை என்னமா பெருசு. ஒன்ன மாதிரி ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு மட்டும்தான் போனீங்களா? இல்ல, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கும் போனோம். முருகன் கோவிலுக்கு கூட போலான்னு சொன்னேன், யாரு கேட்டாங்க? சுப்பிரமணியத்துக்கு ரெண்டு பொண்டாட்டி, ஏகாம்பரத்துக்கு ரெண்டு பொண்டாட்டி. யார கும்பிட்டா என்ன? ஏகாம்பரத்துக்கு எங்க ரெண்டு பொண்டாட்டி? பார்வதி மட்டும்தான். ரெண்டு பொண்டாட்டி இல்லையா? ஜடக்குள்ள இருக்க கள்ளக்காதலி எப்படி பொண்டாட்டியாவா? யாரு கள்ளக்காதலி? நிறுத்துங்க, நிறுத்துங்க. அந்த கடவுள் தான் ரெண்டு பொண்டாட்டி கட்டி கஷ்டப்படுறானா? நானும் கஷ்டப்படுறேன். நீங்க முதல்ல சண்டையை நிறுத்துங்க, உள்ள போங்க. அப்பவே பெரியவங்க சொன்னாங்க, ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறவன நாலு புள்ள குட்டி. அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டியா? ஐயாவோட நம்பர் கொடுத்துருக்கேன், அவங்க கூப்பிடுவாங்க. என்கிட்ட அவர் என்ன பேசுறீங்க? ஐயோ, அதுக்கு இல்லைங்கய்யா, ஏதாவது அவசரமா பேசுற வேலை இருக்கலாம் இல்லையா? சரி சரி, நான் பேசிக்கிறேன். அவரை உடனே புதகுளிக்கு வர சொல்லு. புதகுளிக்கா? இல்ல, புளிமேட்டுக்கு வர சொல்லு. நீ போ. டேய், நான் அவனை சொன்னேன், காஞ்சிநாதா இத பிரி. என்னதுனாது? நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. என்ன அற்புதமான முகம், என்ன அழகான முகம். எப்படி இருக்கு? இவங்க யாரு? என்ன இப்படி கேட்டுட்ட? இன்னையில இருந்து இவங்க தான் நம்ம அம்மா அப்பா. கௌரவமா இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்த. கஷ்டம். இந்த தரித்திரம் முடிச்ச மூஞ்சிகளை ஐயாவோட அப்பா அம்மான்னு எப்படி நாலு பேர்ட்ட காட்ட முடியும்? பாக்கறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? அதுக்காகத்தான் ஐயா பிரத்யேகமா இதை வரைஞ்சு வாங்கியிருக்காரு. நிறைய செலவு பண்ணி. ஐயா ரொம்ப புத்திசாலி. சரி, அதுங்க ரெண்டையும் எடுத்து மூலையில போட்டுட்டு இது ரெண்டையும் எடுத்து அப்படியே மாட்டி விட்டுற. வேண்டாம் வேண்டாம், அவங்கதான் நம்ம அம்மா அப்பா. அந்த படமே இருக்கட்டும். தேவநாயகி, நான் சொல்றத மட்டும் கேளுங்க போதும். ஐயோ, நான் உனக்கு நல்லது சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டிய. காஞ்சி, நீ இது ரெண்டையும் விசாலிச்சுட்டு கொடுத்து அழக ஆள்ல மாட்ட சொல்லு. போ. சரிங்க. அத்த மீனாட்சி சென்னையில இருந்து எப்போ வருவா? 4 மணிக்கு ட்ரெயின் பா. சின்னசாமி ஸ்டேஷனுக்கு கார் எடுத்துட்டு போயாச்சு. அடச்சே, சின்னசாமி எதுக்கு கூட்டி வர சொல்லீங்க? இங்க இருந்து 2 hours தான டிரைவிங் டைம். நானே கார் எடுத்துட்டு போயிருப்பேன். நீ ஏன் கவலைப்படுற? அவ இப்ப வந்துருவா. ஆமா, அதா வந்துட்டாங்க. மீனாட்சி எங்கடா? சின்னம்மா வரலீங்கயா? வரலையா? பிளாட்ஃபார்ம்ல தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். கடவுளே, இந்த பொண்ணு எங்க போயிட்டா? போன்ல கூட கூப்பிட்டு பாத்துட்டு செல்ல சுவிட்ச் ஆஃப்ல இருந்து. அண்ணா, கடவுளே, மீனாட்சி இந்த குடும்பத்தோட ஒரே வாரிசா ஆச்சு. அவளை யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? கண்ணம்மா சின்னம்மா செல்லம்மா, நம்ம ஊருக்கு செல்ல கண்ணு வந்தாச்சு. வட்டந்தா வட்டந்தா போட்டந்தா, அவ வாசந்த பேசுது கிளி பேச்சு.
பூசி பறக்கிறது குண்டும் மல்லி கொடி என் கண்ணம் பட்டு கடி இங்கு நான் ஒரு வைகை நதி அத்தி மர கிளி வேண்டாம். நீ எனக்கு எதையும் சொல்லவும் வேண்டாம், நான் எதையும் கேட்கவும் வேண்டாம். கார்ல வர சொன்னா நல்லா ஊரை சுத்திட்டு வரியா? ஐயோ, நீங்க இவ்வளவு பயப்படுற அளவுக்கு நான் ஒண்ணு குழந்தை இல்லையம்மா. குழந்தையா இருந்தா பிரச்சனையே இல்லையே. நிச்சயம் பண்ண வேண்டிய பொண்ணு, நேரத்துக்கு வரலன்னா நான் தானே சமாதானம் சொல்ல வேண்டியதற்கு. நிச்சயமா, யாருக்கு? உனக்குதான் நிச்சயம் பண்ண போறோம், வேற யார் இருக்கா இங்க? என்னோட விருப்பத்தை கேட்காம உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? யாரும் சொல்ல வேண்டாம். குழந்தைங்களுக்கு கால காலத்துல என்ன செய்யணும்னு பெரியவங்க தான் முடிவு பண்ணணும். குழந்தையா இருக்கும்போது ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்ச, உன்னை அப்படியே விட்டுருந்தா இன்னைக்கு சென்னைக்கு போய் காலேஜ்ல படிச்சுட்டு வந்திருப்பியா? இதோ பாரு, உனக்கு அப்பா இல்லாத கஷ்டம் இவ்வளவு காலம் தெரியாம வளர்த்த எனக்கு உன்னை யாருக்கு நிச்சயம் பண்ணணும், யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஓ சரி சரி, சம்மதிக்கிறேன். எனக்கு நீங்க பாத்துருக்க மாப்பிள்ளை யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அடி பாவி, அத நான் சொல்லணுமா என்ன? 10-15 வருஷமா கூட இருக்கிற அம்மாக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கல, ஆனா உனக்கு அனுப்பி இருக்கானே, இன்னுமா புரியல? அவ எத்தனை பொண்ணுங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தானே தெரியுமா உங்களுக்கு? இதோ பாரு, எடக்க மடக்கா பேசுறத நிறுத்து. அது மட்டும் இல்லாம அவன் இவன் நீ மேல் நீ மரியாதை இல்லாம பேசுனியனா பல்ல கழட்டிடுவேன். அம்மா அவங்க முன்னாடி நல்ல மாதிரி நடிக்கிறான். நீ என்ன சொன்னாலும் சரி, இது நானும் மாமாவும் சேர்ந்து எடுத்த முடிவு, இதுல எந்த மாற்றமும் இல்ல, இத நீ கேட்டுத்தான் ஆகணும். அம்மா, நான் சொல்றத நீ கேக்கலன்னா அப்புறம் அம்மான்னு கூப்பிட நான் உயிரோட இருக்க மாட்டேன். எதுக்காக இப்படி மூடி மறைக்கிற? என்ன இருந்தாலும் உன்ன கட்டிக்க போறவன் நான் தானே. முதல்ல இங்க இருந்து போ. கோச்சுக்கிடாதடா செல்லம், இந்த ஷால் குடுக்கறதுக்காக தான் நான் வந்தேன், உனக்காகவே ஸ்பெஷலா சொல்லி செஞ்சது பாரு. ஏய், முதல்ல வெளியே போன் சொன்ன. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ என்னைய தானே கட்டி அணைச்சுக்க போற, இப்போ இதை கட்டி அணைச்சுக்கோ. இந்த தோள்பட்டையை நீ நல்லா நீவி விடு. இந்த மீனாட்சியை தேடி தேடி போய் என் உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது. அம்மா, இந்த மீனோக்கா கிட்ட போட்டுமா? ஏண்டி பாடம் எல்லாம் படிச்சிட்டியா? எல்லாம் படிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்? அப்போ போ போ போ. மீனாட்சியை பார்த்தா உடனே போய் ஒட்டிக்குவா, சக்கரையை பார்த்தா ஈ மாதிரி. அதான்டி அன்பு, அன்பு. அம்மாங்களே, அப்பாக்கு என்ன தேச்சிட்டு இருக்காங்க? ஆமா, என்ன தேய்ச்சது போதும், தண்ணி சூடாயிடுச்சு, வந்து குளிங்க. கேட்டிங்களாட்டா, நான் எது செஞ்சாலும் அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிக்கும்ல. அது போதும்டா. மச்சான், யார் அது? என்னடா மாரியப்பா, ஒரு வாரமா இந்த பக்கம் ஆலையே காணும், மச்சான மறந்துட்டியா? அப்படி சொல்லாதீங்க மச்சான். விஷயம் இருக்கா? நான் எப்படி உங்களை மறப்பேன்? என்னடா, நான் இவருக்கு என்ன தேய்க்கிறது உனக்கு பிடிக்கலையா? அதுக்கு இல்லக்கா, மீனாட்சி சில்க்ஸோட எல்லா பப்ளிசிட்டிகளையும் செய்யறது நம்ம முத்துப்பாண்டி தானே. நம்ம ஊர்ல எவ்வளவோ கல்யாணங்களுக்கு அவன் அலங்காரம் பண்ணிருக்கான். இப்ப நம்ம மீனாட்சியோட கல்யாண அலங்காரத்துக்கு யாரோ வெளியூர்கார பயிலுக்கு ஆர்டர் கொடுத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுவா? எல்லாம் என் தங்கச்சி தேவநாயகியோட ஏற்பாடு தான். முத்துப்பாண்டி முகத்துல இனி நான் எப்படி முழிப்பேன் மச்சான்? முழிக்கிறதாது கிளிக்கிறதாது. டேய் புலி, பதுங்கிறது எதுக்கு? பாயிறதுக்கு தான். நம்ம சரவண மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டுட்டோம், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம என் தங்கச்சி எதுவும் செய்ய மாட்டா. அண்ணன் சின்ன வயசுல ரொம்ப பயந்தா அவளுக்கு. என்னங்க, எண்ணெயை தேய்ச்சிட்டு எவ்வளவு நேரம் கதை பேசிட்டு இருப்பீங்க? நீங்க வரத்துக்குள்ள தண்ணியே ஆறி போயிடும், அப்புறம் ஆறி போச்சுன்னா என்ன கேட்க கூடாது. அதானே பார்த்தேன், ஆசை மச்சா வந்துட்டாருல்ல. சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்போ நீ இப்ப போமாட்ட? ஆமா, அது என்ன கையில? விரல், விரல. அது எனக்கு தெரியும், அவன் கையில என்ன இருக்குன்னு கேட்டேன். இல்ல இல்ல, அது வந்து. வேண்டாம் வேண்டாம், மறைக்காத. மாமாக்கு குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வர வேணாம்னு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனா இல்லையா? என் தம்பி இங்க வருவான் போவான், அத கேக்கிறதுக்கு இங்க யாருக்கும் அதிகாரம் இல்ல. எனக்கு அதிகாரம் இல்லன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க இந்த விஷயத்துக்காக நீ தேவையில்லாம சண்டை போட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பாட்டிலோட இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு? எனக்கு இந்த பிராண்டி விஸ்கி எதுவும் வேணாம், வெளியே போடா. அவுட் ஹவுஸ்ல கொண்டு வச்சிருக்கேன்.
அவன் போயாச்சு, பிரச்சனை முடிஞ்சிச்சு. சரி, எங்க இருக்கு என் பிராண்டி சூடாறதுக்குள்ள குடிச்சிடலாம். இல்ல, தண்ணி சூடாறதுக்குள்ள குளிக்கட்டுமான்னு கேட்டேன். அம்மா காமாச்சு, போய் சீயா எடுத்துட்டு வா. அவன் எடுத்துட்டு வரட்டும், நான் தான் தேய்ச்சி விடுவேன். நீயே தேய் தேய். வாங்க முத்துபாண்டி. முத்துபாண்டி, என்னால தாங்க முடியலடா. மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கு தெரியுமா? என்ன இப்படி பேசுறீங்க? எங்களுக்கு ஐடியா சொல்லி கொடுக்குற நீங்களே இப்படி மனசு உடைஞ்சு போலாமா? மீனாட்சி எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு எவ்வளவு நாளா கனவு இருக்கேன் தெரியுமா? அவளை தூக்கிட்டு வாங்கின. யாருக்கும் தெரியாம அந்த ஏகாபரநாதர் கோயில வச்சு தாலி கட்டிடலாம். கட்டுவேண்டா, நேரம் வரட்டும். அதுக்கு முன்னால மீனாட்சி கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண வெளியூருக்காரன் வரக்கூடாது. நீ கவலைப்படாம இருக்கணா. எந்த மலை கொம்பனும் இந்த காஞ்சிபுரம் மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாதுனா? ஆமா, நம்மகிட்ட ஆள் இருக்குனே. நீங்க ஊனு சொன்னா போதும், வெட்டி போச்சிருவாங்கனே. முதல்ல அதை செய், பாக்கி அப்புறம் பாத்துக்கலாம். விரட்டி ஓட்டுறா. இதுக்கப்புறம் அந்த வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ணக்கூடாது. அந்த வண்டியோட இந்த வண்டி பிக்கப் கம்மியா இருக்குடா. பிக்கப். இது ஆரம்பத்தா. உனக்கு போன மாதிரியே குழைச்சிட்டு எவனோட்டே கடனை உடனே வாங்கி ஒரு பழைய டப்பா வண்டி வாங்கி வந்திருக்கானுங்க. கொஞ்சம் ஒரு அழுத்த எடுத்துனா அவனை ஓவர்டேக் பண்ணி போயிடலாம். அவனுங்க போட்டுண்டா, எவ்வளவு தூரம் போக போறானுங்க? நீ அந்த காஞ்சிக்கு போன் பண்ணி சீக்கிரமா அங்க வர சொல்லு. ஹலோ, நான் சிஎம் பேசுறேன். அமுதேஸ்வரன் கோவில் எத்தனை கிலோமீட்டர்? 10. ஓகே ஓகே. அமிர்த ஈஸ்வரன் கோவில் ஊர் எல்லையில இருந்து கரெக்டா 10 கிலோமீட்டர் உள்ள போகணுமா? அடிச்சு ஓட்டு. அவனுங்க வரதுக்குள்ள நாம அந்த ஏரியாக்குள்ள போகணும். நான் போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன், வரீங்களா? இல்ல, எனக்கும் சேர்த்து நீயே போய் வேண்டிக்கிட்டு வா. அதனால நல்லது நடந்தா ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர்ல எங்க பார்த்தாலுமே கோவில் தான். அந்த காஞ்சி சொன்ன இடம் இதானே? அவன் லூசா இருப்பான். மேகம் கருப்பா இருக்க, மழை வருமோ? நீ அந்த கண்ணாடி அவரு. ஓ சாரி, கொஞ்சம் காஸ்ட்லி கண்ணாடி. அழகுடா, சும்மா சொல்லக்கூடாது. இயற்கை அழகு கொஞ்சம் விளையாடுது. பேருக்கேத்த மாதிரி தெய்வீகமான கமழுது இல்ல. ஆனா இந்த கர்மம் புடிச்ச தேவநாத பாய் தான் ஊரு பேரை கெடுத்துட்டான். உண்மையை சொன்ன உனக்கே பக்கம் வருது. இப்ப இருந்து நமக்கு டைம் ஷார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வணக்கம் ஐயா. மீனாட்சி கல்யாணத்துக்கு அலங்காரம் பண்ண வெளியூர்ல இருந்து வந்தவங்க நீங்க தானே? நாங்க தான், நியூ ஃப்ரெண்ட்ஸ் குரூப். நான் மேனேஜர் சிஎம் பிரேமச்சந்திரன். இவர் வந்து நான் அதோட எம்டி நசீர். கொஞ்சம் கழிங்க. அது வந்து போட்டு பெரிய வாங்க. யார் மேல கை வச்சீங்க?
எனக்கு யார் இல்ல நினைச்சியா? லேட்டா வந்துட்டோமோ? பரவாயில்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா தான் வந்திருக்கோம். வாடா டேய், நாதாரி பிறந்தவனே, உள்ள போ, உள்ள போடா, உண்டை கட்டி தின்னவனே, வா அடிக்க ஈசை நல்லு. ஒரு கேப் கிடைச்சா வாயில்லா புள்ள பூச்சி என்ன போட போறீங்க? இப்ப எனக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு, என்ன பண்றேன் பாரு. டேய், ஒரு கைப்புள்ளிய ரவுடி ஆக்கிட்டீங்களா டேய்? யாருக்கு சரத்குமார் மாதிரி இல்ல, சும்மா ரெடி நேரம் கால தெரியாம. டேய் வாடா போலாம். கடவுளே, எனக்கு என்ன வரும்போது இந்த இவெண்ட் மேனேஜ்மென்ட்ங்கிறது பைந்தாங்கோலிங்க செய்யற வேலை இல்ல. அப்புறம் அடிதெறியில ஜெயிச்சு வாங்குறது தான் உன்னோட மேனேஜ்மெண்டா? எங்களுக்கு அந்த மாதிரி ஒண்ணு அவசியம் கிடையாது. நீ வண்டில ஏறா. உங்களுக்கு ஒன்னும் ஆகலன்னு சொன்னல்ல. என்ன நீங்க பாட்டு போறீங்க? ஒட்ட பசங்க போட்டோம். இந்த அர்ஜுனன் முன் வச்ச கால பின் வாங்குறத சரித்திரமே இல்ல. இந்த இவெண்ட முழுசா தனியா நடத்துறதுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் தயாரு. ஐயோடா, அது எனக்கு நல்லாவே தெரியும். போனா போகுதுன்னு உனக்கு இந்த ஆர்டர் விட்டு கொடுத்துட்டு போறேன். அதான் புளி பதுங்கிறது அப்புறம் பாயறதுக்கு தான் புரிஞ்சுக்க. ரொம்ப அழட்டிக்காதீங்கடா, முடியலன்னு சொல்லிட்டு போயிருங்க. மீனாட்சியோட வீடு எங்க? நாங்களும் வர்றோம். ஒரே அவுட் ஹவுஸ்ல தங்கணுமா? ஆமா, அப்படிதான். அது நடக்காது.
உலகமாக அயோக்கியனுங்க கூட தங்கறதுக்கு நிச்சயமா நான் தயாரா இல்ல. ஐயோ என்ன ஒரு ஒற்றுமை, நான் சொல்ல வந்ததை அப்படியே அவன் சொல்லிட்டான். இத பாத்தீங்களா, இதனால தான் நான் வேணாம்னு சொன்னேன். இங்க பக்கத்துல ஏதாவது லாட்ஜ் இருக்கா? ஐயோ அது ரொம்ப தூரம், சிட்டிக்கு போகணும். அவருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 10-35 கிலோமீட்டர் இருக்கும். ஐயோ அவ்வளவு தூரம் போணுமா? டேய் காஞ்சிநாதா, ஐயா இங்க என்ன நடக்குது? யார் இவங்க? இவங்க நம்ம கல்யாண அலங்காரத்துக்காக புக் பண்ணவங்க. அப்படியா? சரி, அங்கெல்லாம் மழை எப்படி இருக்கு? மழை எல்லாம் இருக்க, எல்லாம் காஞ்சி கிடக்கு. எப்படி வந்தாலும் அது கண்டிப்பா என் வீட்டுலதான் தங்கணும். அதுக்கு முன்னால இவங்கள தங்க வைக்க ஒரு இடம் வேணும். என்னடா சொல்ற? அங்க இடம் வேணும்னு சொன்னேன். அதுக்கு தான் ஏன் பகலா இருக்கு? அங்க இருக்கு. அதோ அங்க தான் இருக்கு. அங்க பொண்ணுங்க இருக்காங்களா? ஆ இருக்கு, ரெண்டு இருக்கு. ஓ ஓ, அப்படினா பரவால, போய் நிம்மதியா படுக்கலாம். ஐயா தூங்கலாம். இவங்க எல்லாம் வந்து பிரம்மச்சாரிங்க. எங்க எல்லாருக்கும் செப்பரேட்டா ஒரு இடம் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன் ப்ளீஸ். அப்படியா காஞ்சிநாதா, நீ இந்த மூணு பேரையும் கூட்டிட்டு போ, இவங்க ரெண்டு பேரையும் நான் கூட்டிட்டு போறேன். ஃபாலோ மீ. வாங்க இங்க வாங்க, நல்லபடியா வலது கால எடுத்து வச்சு வாங்க. வலது கால வச்சு வர்றதுக்கு நான் என்ன புது மாப்பிளையா? இங்க இருந்து வெளியே போகும்போது நம்ம வெளியே போறதுக்கு கால் இருந்தாலே போதும். அது நிச்சயம் இருக்காது. கால் இருக்காதா? அது இல்ல, பிரச்சனை எதுவும் இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். எல்லாம் காமாட்சி. காமாட்சியம்மனா? அது யாரு? நான் பாக்கவே இல்லையே. ஓ, காஞ்சி காமாட்சி, சாட்சாத் பார்வதி தேவி. காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு இங்க இருந்து எவ்வளவு தூரம் போகணும்? இங்க இருந்து 10-35 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும். அதுக்கு பக்கத்துலதான் ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கு. இதுதான் பெட்ரூம். கோயில் திருவிழா இன்னைக்கு? பங்குனி உற்சவ விழா நடக்கிறதுக்கு கொடி ஏத்த இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. கொடி ஏத்தி 10வது நாள் ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் கல்யாணம் நடந்த திருக்கல்யாண நாள். அன்னைக்கு எல்லா ஜாதியிலையும் எல்லா மதத்தையும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான ஜோடிகளுக்கு ஒரே மேடையில ஒருமிச்சு கல்யாணம் நடக்கும். அதுதான் காஞ்சிபுரத்தோட பிரதான விசேஷம். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இல்லங்க? ஏன் உனக்கு மறுபடியும் கட்டணும்னு ஆசையா இருக்கு? இதெல்லாம் கேக்குறப்ப எனக்கு ஏதாவது ஒரு குட்டியை கட்டணும் போல இருக்கு. ஏதாவது குட்டி கிடைக்குமா? வந்து இறங்குனதும் கிடைச்சது பத்தலையா? இந்த பொண்ணு நம்ம கோயில்ல வச்சு பார்த்தோம்ல? அதுதான் கல்யாண பொண்ணு மீனாட்சி. அப்படியா? இவர்தான் எங்க அப்பா சங்கர்லிங்க முதலியார். அப்பா வணக்கம். இதான் எங்க அம்மா ராஜ ராஜேஸ்வரி அம்மாள். அம்மா மகாராணியா இருந்தாங்க? அதை விட அதிகாரத்துல இருந்தாங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கும் போது அவங்களுக்கு நீங்க பிறந்தீங்கன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமானவரை காட்டுறேன். இவர் தான் எங்க பெரிய மாமா எம்ஜி ராமச்சந்திர முதலியார். சரியா சொன்னீங்க, எம்ஜிஆர் கூட எங்களுக்கு நெருங்கிய சொந்தம் தான். இவர் எந்த லிங்கம்? இவன் என்னோட மகன் சரவண லிங்கம். மீனாட்சி கட்டிக்க போற மாப்பிள்ள. என்ன பண்றாரு? என்ன வேணாலும் பண்ண, இதுதான் வேலைன்னு இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் செய்வான். வேலை வெட்டி இல்லாதவன். இது என்னோட பெரிய சம்சாரம் விசாலாச்சு. பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப விசாலமா இருக்காங்களே. என்ன ஒரு கம்பீரம், ராஜ நட ஆம்பளைனா இப்படி இருக்கணும். நீ ஒன்னு அவனை வர்ணிக்க வேண்டாம், உள்ள போடி. அவுட் ஹவுஸ் பக்கம் உன்னை பார்த்த அந்த இடத்துல உன்னை தொலைச்சுன்னு தொலைச்சு உள்ள போ. காஞ்சி காமாச்சி, என் குடும்பத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாது. நான் ராத்திரில சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் தான் சாப்பிடுவேன். அதெல்லாம் இங்க கிடைக்குமா? அது பாப்பாத்தி தரும். ஐயோ, நான் பாப்பாத்தி எல்லாம் சாப்பிட மாட்டேங்க, எனக்கு சப்பாத்தியே போதும். அதான் சொல்லுங்க. பாப்பாத்தின் சொன்னது எங்க வீட்டுல வேலைக்காரி பேரு. அப்ப அம்மா பேரு பரட்டாங்களா? வாய் மூடிட்டு. இது என்ன சந்திரமகில ரஜினியா வடிவேலம் போன ரூம் மாதிரியா இருக்கு? உள்ள வந்து பாருங்க. இந்த ரூம் போறதுக்கு போட்டியா? நீங்க கல்யாண மண்டபம் பாக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, திரும்பி வரதுக்குள்ள சுத்தம் பண்ணி வச்சிடுறோம். கூப்பிட்டியா அம்மா? இவங்க தான் பாப்பாத்தி. இது சப்பாத்தியும் இல்ல, பரோட்டாவும் இல்ல, மசால் தோசை. கொஞ்சம் வாய மூடுறோம். கொஞ்சம் பாத்துக்கறேன்டா. நான் வேணா மூடட்டுமா? இந்த ரூமை பெருக்கி சுத்தம் பண்ணி அரண்மனை மாதிரி ஆக்கிடணும். என்ன? சரி சரி, நீ போய் தொடப்ப எடுத்துட்டு வா. சரி. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஐடியா இல்ல, எனக்கு பாப்பாத்தியை கல்யாணம் பண்ணி வச்சா பண்ணிக்கிறேன். அது இல்ல, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டேன். எனக்கு கல்யாணமா ஆச்சு, 4-5 பசங்களும் ஆச்சு. ஏப்பா அப்படியா?
சரி வர. எங்க அப்பா மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சுக்கிறீங்களா? ஓடிங்கிறது பாவம் இந்த பொண்ணு. ஒரு பெரிய இடத்த பொண்ணு மாதிரி தெரியல, ஒரு சின்ன வீட்டை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்றாளே. டேய் மடையா, சின்ன வீடுன்னா ரெண்டாவது பொண்டாட்டின்னு அர்த்தம். ஓ அப்படி மாத்திட்டாங்களா? முளைச்சு மூணுல விடல, அவ என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? அர்ஜுன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், பள்ளிக்கூடத்து வாத்தியாரே கல்யாணம் பண்ணிக்கிற காலம் இது. நம்மள மாதிரி யூத்துங்களா உஷாரா இருக்கணும். ரொம்ப கோவக்காரரு, முரடன்தான் ஊர்ல எல்லாரும் அவரை கூப்பிடுவாங்க. அப்பாவை விட எனக்கு அண்ணன் தான் எல்லாமே. நானா அவருக்கு உயிர். ஆனா இப்ப அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு. மினோக்கா, அவரு மேரீடா, நாலஞ்சு குழந்தைங்க இருக்கான். யாருக்கு? நம்ம சரத்குமாருக்கு. சும்மா ரெடி, இது அவரோட தங்கச்சி. உங்க அண்ணனுக்கு இவ சரத்குமார் தான் பேர் வச்சிருக்கா. அண்ணனுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு சொன்ன? நாலஞ்சு இருக்கு. அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நிஜமாவா? ஏன்? அவரோட அனுமதி இல்லாம இந்த தங்கச்சி அவரோட ஃப்ரெண்டை கட்டிக்கிட்டா, அதனாலதான். அப்படியா? அப்பா இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது. ஒண்ணு இல்லையே, மாமாவோட சின்ன வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு, அவ இங்க வந்தா என் கூட தான் தூங்குவா. ரெண்டு பொண்டாட்டியும் ஒரே வீட்டுலதான் இருக்காங்களா? இந்த ஊர்ல அது ஒன்னும் பெரிய விஷயமே இல்ல. அன்பு கொண்ணு ஆசை கொண்ணன்னு இங்க சொல்லுவாங்க. எப்படியும் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். பெரிய பணக்காரங்கல்ல நீங்க, எங்க கிட்ட பேசுவீங்கன்னு கூட நினைக்கல. உண்மையே சொல்லனா, இவ்வளவு சொத்து இருந்தும் நான் அநாத மாதிரி தான் இருக்கேன்னு தோணுது. ஈஸ்வரா, ஏன் அப்படி சொல்றீங்க? நாம விரும்புறவங்களை விட நம்மள விரும்புறவங்களோட சேர்ந்து வாழும்போதுதான் அந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்படின்னா? ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் மனசுக்கு தோணுச்சு அவ்வளவுதான். மனசுல ஏதாவது வழி இருந்தா அது நம்பிக்கை இருக்கிறவங்க யார்கிட்டயாவது சொன்னா கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்ல. மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் முதலியாரே இல்ல, நானும் உங்க ஆளுங்கதான். நான் உங்ககிட்ட காட்டினது என்னோட அம்மா அப்பா போட்டாவே கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? குடிச்சிட்டு இந்த மாதிரி அம்மா அப்பாவை தப்பா பேசாதீங்க. நான் பேசுவேன். நான் ஒண்ணு நேத்து குடிச்சு பழகினவன் கிடையாது. எங்க அப்ப சங்கரன் ஒரு குடிகார நாதாரி. இந்த காஞ்சிபுரத்துல எல்லா தெருவுலயும் எங்க அப்ப வேஷ்டியெல்லாம் படுத்திருந்திருக்கான். அவங்க அப்ப இருக்கானே அவன் அதுக்கு மேல. அப்படி இருந்தா நீங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளானீங்க? எங்க அப்ப சங்கரன் ஒரு முதலியார் பொண்ண கல்யாணம் பண்ணதால வெறும் சங்கரனா இருந்தவன் சங்கர்லிங்க முதலியார் ஆயிட்டான். அதுக்கப்புறம் எங்கேயோ போயிட்டான். டெல்லிக்கு போயிட்டானா? அவன் எங்கேயும் போகல. சிவசங்கரன் டெல்லியில இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால கேட்டேன். ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ அதே புடிச்சிட்டு நினைக்கிறிய. அந்த நாதாரி பையன் என் நல்ல எண்ணத்தை புரிஞ்சுக்காம எல்லா சொத்தையும் என் தங்கச்சி பேர்ல எழுதி வச்சுட்டு கோவிதா கோவிதான் போய் சேர்ந்துட்டான். உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அப்படியே பிரச்சனை இருந்தாலும் பெத்த பிள்ளைக்கு சொத்து எழுதான் போலாமா அந்த நாதாரி பையன்? இவன் பிளான் இப்பதான் புரியுது. நானும் கேட்டேன் ஒரு முதலியார் பொண்ண, ஆனா அவங்க அப்பனோட சொத்தை எல்லாம் பேங்கரை சப்தி பண்ணிட்டு போயிட்டான். இப்ப ஒண்ணு இல்லாத காவாச்சிதான் என் கூட இருக்கா. மீனாட்சி கழுத்துல தாலிய கட்டின உடனே நானும் ஒரு கோடி சொன்ன ஆயிடுவேன். மீனாட்சி ஜுவல்லரியில தங்க வளையல் வாங்கி போட்டுட்டு கிளிங்கிளி கிளிங்கிளி கிங்கிளிங்கிளி கிளிங்கிளிங்க கிங்கிளி அப்படி போட்டு விளையாடுவேன். அதுக்கப்புறம் வேட்டிய மடிச்சு கட்டிட்டு டங்க டக்க 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 டங்க டக்க 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 அப்படின்னு டெய்லி ஜாலியாங்க. இந்த நேரத்துல அவுட் ஹவுஸ்க்கு வரும்போதே நான் சந்தேகப்பட்டேன். அந்த மாரியப்ப கொண்டு வந்ததை இங்க ஒளிச்சு வச்சு குடிப்பீங்கன்னு. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, போதையில இப்படிதான் வளருவாரு. எனக்கு தெரியாதா என்ன? வாங்க கேளுங்க, வாங்க. இப்ப தெரியுதா ஒருத்தனை பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா அவனுக்கு நல்லா ஊத்தி விடணும்னு சொல்றது. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த ஆட்டத்தை நம்ம பாக்கணுமேனு எனக்கு பயமா இருக்கு. நாம பேசாம சிட்டில போய் தங்கிருக்கலாம், கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. அதைத்தான் நானும் சொன்னா, நீ தான் அதை பத்தி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற. பேசாம நம்ம இங்கேயே தங்கிடலாம். பாப்பாத்தி நீ எங்க வச்சாலும் எனக்கு பரிபூர்ண சம்மதம். இல்லடா நான் அத சொல்லல. இப்ப அதுக்கு அவசரம் இல்ல. சாப்பாடு போடணுமான்னு கேட்டாங்க. அப்படின்னா எடுத்து வேண்டாம், நாங்க போட்டுக்கிறோம். நீ போ. கண்கள் இரண்டால் இரு கண்கள் ரெண்டு கண்ணையும் குத்தி நோண்டிடுவோம். போய் சாப்பாடு போடுறான். அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க. எந்த பொண்ணு? மீனாட்சி தான். அட அது ஒண்ணு பாவம் கிடையாது, அதுக்கு கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. சொத்தை பத்தி நான் பேசல. அப்புறம்
என்கிட்ட மனசு திறந்து நிறைய விஷயம் பேசினாங்க. உன்ன பார்த்தாலே மனசு திறந்து பேசுற அளவுக்கு தானே இருப்ப. தட்டுனாலும் திறக்காத என் மனச மேஜர் டிரைவர திறக்கிற மாதிரி ஈஸியா திறந்துட்டால. போது நிறுத்துங்க, நிப்பாட்டிட்டேன். மீனாட்சியை பார்த்ததும் ஏதோ போன ஜென்மத்து உறவை பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சுங்க. ஒருவேளை இந்த மீனாட்சி உனக்கு போன ஜென்மத்துல பாட்டியா பிறந்திருந்தாலும் இருக்கலாம். ஏன் பாட்டின்னு சொல்ற, நாத்தனாரா இருக்கலாம்ல? போன ஜென்மத்துல பாட்டியா பிறந்திருந்தா இந்த ஜென்மத்துல நாத்தனாரா இருப்பாங்க. அப்படியா? இல்ல, அது ஒரு குத்து மதிப்பா சொல்றது. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு எனக்கு அண்ணியா வந்தானா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. போன ஜென்மத்துல மீனாட்சி உனக்கு பாட்டியா பிறந்திருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா இந்த ஜென்மத்துல உனக்கு நாத்தனாரா ஆயிடுவா. என்ன புரியல? இந்த ஜென்மத்துல உனக்கு நாத்தனாரா? நீ அந்த அப்பளத்தை எடு. டேய், இது நம்ம ஊர் கிடையாது. இந்த விஷயம் மட்டும் முதலே காதுக்கு போச்சு, நம்ம எல்லாரையும் பேக்கப் பண்ணிடுவாரு. ஐயோ, இந்த மாதிரிலாம் எதுவாக வேண்டாம். அந்த ஒத்த கொம்பனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இங்க நமக்கு எது இல்லாத அளவு பண்ணிடுவான். ஞான பண்டிதா என்ன மட்டும் காப்பாத்து. அக்கா அக்கா, அது அங்க பாரு. என்கிட்ட பொய் சொன்னீங்கல்ல. பொய்யா? ஆமா, நாலஞ்சு குழந்தைங்க இருக்குன்னு சொல்லல. அதுவா? மீனு அக்கா தான் சொன்னாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. இவனை நம்ம அவுட் ஹவுஸ்ல தங்க வச்சதே தப்பு. வெளியூர்கார பயல்களை நம்ப கூடாது. பொம்பளைகளை ஏமாத்தி மயக்கி கூழூத்திட்டு போயிடுவானுங்க. கூழூத்துறதுன்னா வசியம் பண்றது. அந்த பயக்கிட்ட நீங்க கூழ் வாங்கி குடிச்சிடாதீங்க. சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? என்ன வேணாலும் செய்ற. அது வந்து மாமாவுக்கும் மீனாட்சி அக்காவுக்கும் ரகசிய தொடர்பு இருக்குன்னு நீ சொல்லணும். அத நீ கண்ணால பார்த்தேன்னு சொல்லணும். சொல்றியா? அது போய் தானே மாமா. உனக்கும் அந்த சரத்குமாருக்கும் கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? நடக்கணும். அப்ப நீ இத சொல்லித்தான் ஆகணும். சொல்றியா? யார்கிட்ட சொல்லணும்? அத நான் அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் யார்கிட்டயும் சொல்ல கூடாது. என்ன? சரி மாமா. போ. யாருக்கும் தெரியாம என்ன பாக்கணும்னு மீனாட்சி தான் சொன்னா. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம்னு அவ ரூமுக்கு போனேன். என் மேல அவளுக்கு இவ்வளவு ஆசை இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கல. ஆனா
ஆனா தப்பு நடந்து போச்சு. நானும் ஒரு ஆம்பளை தானே, நாளைக்கு சரவண கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு, அவதானே கட்டுப்பாடா இருந்திருக்கணும். இந்த விஷயம் வெளிய யாருக்கும் தெரிய வேண்டாம். நீயே அவளுக்கு தாலி கட்டிடு. நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன். நான் பொறுக்கியா இருக்கலாம், ஆனா எனக்கு வரப்போற பொண்டாட்டி இன்னொருத்தன் எச்சியா இருக்க கூடாது. நான் இப்பவே போய் எல்லார்ட்டையும் சொல்றேன். வேண்டாம், உனக்கு பிடிக்கலனா நானே அவ கழுத்துல தாலியை கட்டுறேன். நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு நாட்டம் வரும்போது எல்லார் முன்னாலையும் நானே இந்த தப்பை ஏத்துக்கிறேன். மாப்பிள்ள வந்துட்டார் போல இருக்கு, வாங்கடி. அவர் தான் மாப்பிள்ளையா? இல்ல இல்ல, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. நாட்டாமா வந்துட்டாரு. மீனாட்சியை கூட்டிட்டு எல்லாரும் கீழே வாங்க. கல்யாணம் பொண்ணுங்க அழைச்சிட்டு வரலையா? கூட்டிட்டு வராங்க. ஆரம்பிக்கலாமா? எங்களுக்கு பூர்ண சம்மதம். உனக்கு சம்மதமா? சம்மதங்கய்யா. மாப்பிள்ளை பெற்றோர்களும் பெண்ணின் பெற்றோர்களும் இந்த நிச்சயதார்த்தத்தை ஒப்புக்கொண்டு தட்டை மாற்றிக்கொள்ளலாம். அதற்கு முன்பாக இந்த ஊரின் சம்பிரதாயப்படி மாப்பிள்ளையும் பொண்ணும் மனப்பூர்வமான சம்மதத்தை தெரிவிக்க வேண்டும். ஸ்ரீராமலிங்க முதலியாருக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் பிறந்த சரவணன் என்ற சரவணலிங்க முதலியாரிடம் கேட்கிறோம். செல்வி மீனாட்சியை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம் தானே? சரவணா சொல்லுப்பா, மீனாட்சியை மணமகளாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதம் தானே? ஏண்டா பேசாம இருக்க? சம்மதம்னு சொல்றதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? இல்ல என்ன, இந்த கல்யாணத்துல மீனாட்சியை எனக்கு மனைவியை ஏத்துக்க சம்மதம் இல்ல. என்னடா சொல்ற நீ, விளையாடுறதுக்கான நேரம் இல்ல இது. ஏன் இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்ல நீ ஏன் சொல்ற? வேற ஒருத்தனோட கள்ள தொடர்பு வச்சிருக்கிற பொண்ணு எனக்கு வேண்டாம், அதான் காரணம். நிலைமை இப்படி ஆகும் நினைக்கவே இல்லை. அட்வான்ஸ் திருப்பி கேட்பாங்களோ என்னவோ தெரியல. ஏய், என் பொண்ணை பத்தி தப்பா பேசுற வேலை வச்சுக்காத. அவ தப்பானவன் உன்னால நிரூபிக்க முடியுமா? கண்ணால பார்த்த சாட்சி சொன்ன நம்புவீங்களா? மாறின எல்லாரும் எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. யாரா இருந்தாலும் நாட்டாம முன்னால செஞ்ச தப்ப ஒத்துக்கிறது தான் நம்ம பழக்கம். ஆனா அத நான் சொன்னா நல்லா இருக்காது. மரகதம் சொல்லுமா? நீ கண்ணால பார்த்தத எல்லாத்தையும் சொல்லுமா? சொல்லுமா, நீ என்ன பார்த்த? நான் சொல்றேன். எனக்கு ஒரு ஆளோட ரகசிய தொடர்பு இருக்கிறது உண்மைதா? மீனாட்சி அம்மா என்ன மன்னிச்சிடுங்க. சொல்லு, யார் அவ? அவர்தா. நானா? எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாதா? இங்க பார், தேவையில்லாம போய் சொல்லாத. நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. என்னடா ஓவரா பேசுற? எங்க ஊரு பொண்ணை கெடுத்துட்டு யாருக்குமே தெரியாம எவன் தலையிலயாவது கட்டி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலன்னு பாத்தியா? யாரு கெடுத்தது? நான் அந்த மாதிரி ஆள் இல்ல. இந்த பாருங்க, தேவையில்லாம எதுவும் பேச. அர்ஜுன் அவசரப்படாத. பெரிய யோக்கிய, நீ எங்க காதுல பூ வைக்கலான்னு பாக்குறியா? ஒரு பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வச்சு உன் கூட தான் ரகசிய தொடர்பு வச்சிருந்தேன்னு சொல்றா.
நீ என்ன ஒண்ணுமே தெரியல நடிக்கிற. நான் சொல்றது உண்மைதான், எனக்கு இந்த பொண்ணுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. என்ன விட்டுருங்க, வழி விடுங்க. டேய் போய் தூக்கிட்டு வாங்கடா அவன. தெரியுமா நீங்க சொல்றீங்களே அந்த மாதிரி ஒரு தொடர்பு என் மச்சனனுக்கும் உங்க பொண்ணுக்கும் அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருக்குன்னு நீங்க நிரூபிச்சா அந்த சமயத்திலேயே என் மச்சன தாலி கட்ட தயாரா இருக்கான். அர்ஜுனன் அவன் எதுவும் சதி பண்றான். தேவையில்லாம எதுவும் பேசி மாட்டி விடாத. நம்ம ரெண்டு பேரோட பகையை தீர்த்துக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. இந்த சமயத்துல மாட்டேன்னு சொல்லி இங்க இருந்து தப்பிச்சு போகலாம்னு நினைச்சுனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் உன்னை வெட்டி போட்டுருவாங்க. பேசாம சம்மதம் சொல்லு. என்னங்கடா மாப்பிள்ளை மச்சான சேர்ந்து ரகசியம் பேசுறீங்க? ஒண்ணு இல்ல நாட்டாம, ஏன் மச்சா மீனாட்சி கழுத்துல தாலியை கட்டுவான். கட்டிறதுக்கு வாய்ப்பே இல்ல நாட்டாம, நான் நிரபராதி. ஐயா இவர் மீனாட்சி கட்டியே ஆகணும். கட்ட முடியாது, கட்டா பிரச்சனை வர. கட்ட பிரச்சனை வர. இத சொல்றதுக்கு நீ யாரா? அப்படினா உனக்கு 7 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ நிரபராதி நிரூபிச்சு காட்டு. அப்படி முடியலனா 10வது நாள் மீனாட்சி கழுத்துல நீ தாலியை கட்டணும். இது நாட்டாம தீர்ப்பு. இங்க பாரு, அந்த முதலையரோட மகனுக்கும் மீனாட்சிக்கும் தாலி கட்ட வச்சுட்டு அந்த நஜிப்போட மூஞ்சில கரிய பூச்சிட்டு போனா தானே நீ நிரபராதின்னு தெரியும். நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு நான் என்ன பெரிய கொலையா பண்ணிட்டேன்? என்ன பண்ணனு யாருக்கு தெரியும்? டே மடையா, ரோட்ல போற ஒரு பொண்ணு யாரையோ ஒருத்தனை காமிச்சு தோ இவனுக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னா உடனே தாலியை கட்டுறான்னு உத்தரவு போடுறதுக்கு காட்டுவாசிங்க ஊரா? அந்த நாட்டாமைய பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. இதே மாதிரி பிரச்சனை ஒரு தடவை மாட்டி தப்பிச்சு ஓடினவன் தான் நானும். பார்டர் வரைக்கும் தாண்டி போயிட்டே நாட்டாமையும் நாட்டாம ஆளுங்களும் என்னை வந்து அடிச்சு துவச்சி தாலி கட்ட வச்சாங்க. என்னடா புது கதையா இருக்கு? என் விஷயத்துல கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு என்னை காதலிச்சிருக்கு. அது சரி, இந்த பழக்கம் இந்த ஊர் பொண்ணுக்கு பரம்பரை பழக்கம் போல இருக்கு. என்னைய ஒருத்தன் கெடுத்துட்டான்னு சொல்லி நாட்டாம கிட்ட போய் இந்த பொண்ணாவது முறையிட்டா அவனை தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டான். இந்த நாட்டாம என்ன தழிச்சிட்டானு கற்பழிச்சிட்டான்னு. அப்படின்னா இந்த கேஸ்ல தாலி அந்த நாட்டாம தான் அவன் கழுத்துல கட்டணும். ஹலோ, இந்த இடத்துல சிக்னல் சரியாவே கிடைக்க மாட்டேங்குது. இனிமே கல்யாண மண்டபத்தை நாம தான் அலங்கரிக்கணும். புது மாப்பிள்ள அலங்காரம் பண்ணா நல்லா இருக்காது இல்ல? காயகறி நினைக்காத. ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறது தோல்வியில வெற்றி. வெற்றி ஒண்ணுக்கு உதவாத இவனே உன் தங்கச்சியை கட்டி முன்னுக்கு வரலையா? அது மாதிரி இதுவோ இவன் ஜெயிக்கல, என் தங்கச்சி என்ன தோக்கடிச்சிட்டான். அந்த பொண்ணு பாட்டுக்கு உன்னை பத்தி சொன்னா நீ என்கிட்ட வந்து கோபப்படுற? இந்த மாதிரி பேசினா எனக்கு கோவம் வந்து நீ இங்க இருந்து உயிரோட போக மாட்டேன். அதானே, நோகாம நோம்பு கும்பிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கப்ப அது வேணாங்கிறியே. அதுவே எனக்கு கிடைச்சிருந்தா அந்த மீனாட்சியை கட்டி நான் அந்த காஞ்சிபுரத்துல செட்டில் ஆயிருப்பேன். அப்படி ஒரு மனக்கோட்டையை யாரும் கட்டவன். நான் கட்டல, நீயே கட்டிட்டு போ. நான் கட்ட மாட்டேன்டா, அப்படி கட்டினதை உடைக்க போறேன். நெருபிடா, உண்மை தெரியணும்ல. தெரிய வைக்கிறேன். வீண் பிரச்சனை வேண்டாம் போலாம்னு நினைச்சேன், இனிமே இந்த உண்மையை கண்டுபிடிக்காம நான் போக மாட்டேன். அந்த பொண்ணை வச்சு இந்த டிராமா போட்டது நீ தான் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஈவெண்ட் நடத்த நீ இருக்க மாட்ட. நீயும் இருக்க மாட்டேன். ஐயோ கொல்ல வரானுங்க, கொலகார பாவீங்க. அவன் நிஜமாவே கோவமா போறான்.
நாம சொன்னத பத்தி மீனாட்சி அண்ணன்கிட்ட சொல்லிருப்பாளோ? எப்படியா இருந்தாலும் இவன் உயிரெடுக்க போறதா அந்த அர்த்தம். கடவுளே, நீ பின்வாசல் வழியா போய் மீனாட்சிக்கு எச்சரிக்கை பண்ணு. ஏய், நீ எங்கடா போற? நான் கூட போறேன். இங்க இருடா. மீனாட்சி எங்க? மாடியில இருக்காங்க. தெய்வமே, என்னோட ஷர்ட் லாட்டாம கிட்ட என்ன மாட்டி விடுற ஆதாரம்? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியல? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சதாலதான் எல்லார் முன்னாடியும் கை காமிச்சு விட்டேன். ஓ, அப்படின்னா என்ன பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்ச ஒரு அலுவம் பின்னாடி இருக்காங்க. உண்மைய சொல்றீங்க, என்ன கை காட்ட சொல்லி உங்ககிட்ட சொன்னது அந்த நஜீப் தானே? இல்ல, வேற யாரு? உண்மையை சொல்றி, யார் இதெல்லாம் உன்னை செய்ய சொன்னது? சாக்ஷாத் அந்த காஞ்சி காமாட்சி. காஞ்சி? ஏய், நில்றி. இவளை இன்னைக்கு கற்பழிச்சிருவன் தான் தோணுது. ஓடி இந்த பக்கம். நீடா எங்க? இல்ல, கற்பழிக்கிறதுக்காக. கற்பழிப்பா? அது இல்ல, அர்ஜுனா மீனாட்சியோட மடியில மாடியில. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. அப்புறம் என்ன, கட்டில படுத்துக்கிட்டு அவ சட்டைக்கு என்ன பட்டன தச்சிட்டு? எனக்கு தெரியாம இவ திருடிட்டு வந்த என்னோட சட்டை திரும்பி வாங்கிட்டு போலான்னு வந்தப்ப கால் தட்டி கட்டில விழுந்தோம், அவ்வளவுதான். எல்லார் முன்னாடியும் இவா நிக்க சொன்னது அவளா ஜோடிச்ச ஒரு கட்டு கதை. அதை தவிர எங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவுமே இல்ல. என்னோட ஷர்ட் அத நீ அவிச்சு தின்னுடி. என்னாச்சு? என்ன ஆகணும்? டேய், இந்த மீனாட்சி இருக்காளே, அவன் நாம நினைச்ச மாதிரி இல்லடா. அது நீங்க வந்த வேகத்தை பார்க்கும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. முதல்ல கண்ணத்துல இருக்கிற பொட்டு எடுங்க. அவ கண்ணத்துல இன்னைக்கு ஒன்னு விட்டுருப்பேன். அது இல்ல, உங்களோட கண்ணத்துல அவளோட பொட்டு இருக்கேன்னு சொல்ல வந்தேன். இருங்க, எடுக்கிறேன். இது எப்படி உங்க கண்ணத்துல வந்தது? அது அது அந்த கட்டில படுத்திருந்தப்ப ஒட்டி இருக்கும். ஐயா, கட்டில வேற படுத்தீங்களா? ஈஸ்வரா, அந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா இருக்கும் போல இருக்கே. இனி எப்படி உங்களை நிரபராதின்னு? அது இல்லடா, அது என்னோட சட்டை திருடினது அவதான். அதை வாங்கறதுக்காக நான் போராடினப்போ கட்டில விழுந்தா அப்போ ஒட்டி இருக்கும். நீ வாடா. ஈஸ்வரா, இதுல நான் எதை நம்புறது? அந்த ஆளு கூட ரகசிய தொடர்பு இருக்குன்னு நம்ம ஊரு பூரா தெரிஞ்சு போச்சுங்கம்மா. இனி அது இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கல்ல. இனிமே மீனாட்சியோட கழுத்துல தாலியை கட்ட யாரு வருவாங்க? நம்ம சரவணன் தம்பியும் சம்மதிக்கணும்னு தோணலைங்கய்யா. அவ பண்ண தப்புக்கு நான் தண்டனை கொடுத்துட்டேன். இனி இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், உடனே நிறுத்த சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் மீனாட்சிக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ஊர்ல நம்ம மானம் மரியாதை என்ன ஆகுறது? இதுல மானம் எங்க இருக்கு? விருப்பம் இல்லாத ஒருத்தனுக்கு மீனாட்சியை கட்டி கொடுத்து அவன் ஒரு குழந்தைய குடுத்துட்டு போயிட்டானா என்ன பண்றது? ஐயா, அப்படியெல்லாம் போக மாட்டாங்கய்யா. வெளியூருக்காரனா இருந்தாலும் ரொம்ப நல்ல தரமான பையன், ரொம்ப புத்திசாலி வேற. நாங்க போயிருந்தப்ப பாத்தீங்கய்யா, எப்படியாவது அந்த பையனை சம்மதிக்க வைக்கணும். இல்லைன்னா நாட்டாம முன்னாலையும் ஊர்க்காரங்க முன்னாலையும் நம்ம சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா அப்புறம் நடக்க போற விவரத்தை பத்தி யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட சேர்ந்து ஊரை விட்டு விலகி வாழ முடியுமா? அம்மா காஞ்சி காமாட்சி, இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா?
நீ கொஞ்சம் பொறுமையாரு, நான் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். இனிமே பாக்குறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்னாச்சு? பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. கடவுளே, நாங்க சொல்லித்தானே அவனை மாட்டி விட்டேன்னு சொல்லிட்டியா? அதெல்லாம் இல்ல. அப்புறம் அம்மாவுக்கும் மாமாவுக்கும் முன்னாடி நான் சொன்னதெல்லாம் கட்டுக்கதானே, எல்லாம் உண்மையை சொல்லிட்டு போயிட்டாரு. ஐயோ கடவுளே, அம்மா பலார்னு என்ன ஒரு அற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா அப்படித்தான். இனிமே என்ன பண்ணிட்டு ஏன் கேக்குறீங்க? உங்ககிட்ட கேட்காம நீங்க சொல்லிதான் இதெல்லாம் செஞ்சேன். அது சரிதான், நீங்க சரவணங்கிட்டையும் மாரியப்பகிட்டையும் தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தானே நாங்க இந்த ஒரு வழியை சொன்னோம். அது மட்டும் இல்ல, அண்ணனை பிடிச்சிருக்குன்னு நீதான் எங்க கிட்ட சொன்ன. ஆமா, இனிமே நீதான் அவனை விடாம புடிச்சுக்கணும். ஐயோ நான் எப்படி? ஐயோ இது சாதாரண விஷயம், விஸ்வாமித்ரர் தவம் பண்ணி அவர் வலையில விழ வைக்கலையே. மேனக்கே மேனக்க தான்டா விஸ்வாமித்ரர் வீழ்த்துறான். இப்ப அதுவா முக்கியம்? ரெண்டு பேரும் மேட்டர்ல மிஸ்டேக் நடந்திருக்கலாம். யாரு யார் வலையில விழ வைக்கிறாங்கிறது முக்கியம் கிடையாது. விழுந்ததுல அதனால ஒரு பொண்ணு கிடைச்சதுல, அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு அழகான காஞ்சிபுரத்து மீனாட்சிக்கு அர்ஜுனனை கட்டி வைக்கிறது தப்பே இல்ல. இந்த பாரு, எந்த ஒரு கொம்பனான கொம்பனையும் மடக்கிறதுக்கு ஒரு சிரிப்பு போதும். அந்த சிரிப்பு தனக்கு பிடிச்ச பொண்ணுகிட்ட இருந்து வந்தா மடங்கிருவான். இப்படி கண்டபடிக்கு முரண்டு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் உண்மையை சொல்ல போறதுல நல்லா. என்னடா செய்ய சொல்ற? உண்மையை சொல்லிடுன்னு அவ காலை போய் நான் பிடிக்கணுமா? பிடிக்க வேண்டியது அவளோட காலுகள் இல்ல. முதல்ல அவளை பிடிக்கிற மாதிரி நடந்துக்கணும், அப்புறம் மெல்ல மெல்ல அவளோட இதயத்துக்குள்ள. ஏய் வாய்க்கு வந்தத பேசுன. மனசுக்குள்ள இடத்த புடிங்கன்னு சொல்றேன். மனசுக்குள்ளயா? அது எதுக்கு? அப்பதான் அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எவனாவது இழிச்சவன் இருப்பான், அவனை போய் பாரு. நான் உண்மையாவே லவ் பண்ண சொல்ல, சும்மா லவ் பண்ற மாதிரி நடிங்கன்னு தான் சொல்றேன். அப்புறம் அந்த பொண்ணு லவ்ல விழுந்த உடனே உண்மையெல்லாம் அவகிட்ட அப்படியே போட்டு வாங்கணும். ஏய் அதெல்லாம் சரிப்பட்டு வராது. தெரியாம நான் அவள லவ் பண்ணிட்டேனா? அப்ப மரியாதை கெட்டு போயிருப்பாரு. அண்ணன் கூட பாக்கறாங்க. இரு 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 இரு, உங்க இடத்துல நசீபாய் இருந்திருந்தாருனா இன்னார அவள வளைச்சு போட்டு அவகிட்ட அந்த எல்லா உண்மையும் போட்டு வாங்கிப்பாரு. இங்க பாரு, வெள்ள விஜயகாந்த் மாதிரி இருக்கறவங்க முகத்தை கொஞ்ச நாள் கமல் மாதிரி மாத்த கூடாதா? நாளைக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை மட்டும் பிறந்துடுச்சுன்னா அப்புறம் என் மீசையை முறுக்கிக்கிட்டு நான் தான் முதல்ல யாரும் இந்த ஊர்ல எப்படி தலை நிமிந்து நடக்க முடியும்? அந்த அர்ஜுன ராஜா ஏன் இங்கே இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பெட்டி எடுத்து வெள்ள போட்டு போடான்னு சொல்ல வேண்டியதானே? இனிமே அவன் போவான்னு எனக்கு தோணல. புரியாம பேசாத, நாம கட்டாயப்படுத்தி அனுப்பினோம்னா அதனால வர பிரச்சனையும் நமக்குதான். அவன் போனா மீனாட்சி கழுத்துல உங்க பையன் தாலு கட்டணும், அது உங்களுக்கு பிடிக்காது, அதனாலதான் அப்படி சொல்றீங்க. அதே தாண்டி, கண்டவனோட சுத்தினவள சொத்துக்காக ஆசைப்பட்டு என் பையனை கட்டி வைக்க எனக்கு சம்மதம் இல்லடி. ஆஹா, கேட்டீங்களா? இவங்க இப்படி பேசுனா இந்த வீட்டுல எப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்? அப்படி நல்லது நடக்கும் நினைச்சனா உன் தம்பி மாரியப்பனுக்கு அவளை கட்டி வை. என் தம்பி ஒண்ணும் அப்படி மானம் கட்டுவேன் கிடையாது. ஆஹா, அப்ப என் பையன் மானம் கட்டவன் சொல்றியாடி? அதுல என்ன சந்தேகம்? நீ தாண்டி மானம் கட்டவ? யாரை பாத்து நீ தான் மானம் கட்டவ? மானம் கட்டவ? மானம் கட்டவ? அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். மொர மாமா நான் இருக்கேன், நான் அவளை கட்டிக்கிறேன். மனுஷன பைத்தியம் பிடிக்க வைக்கிறீங்க, போங்க. ஐயோ, இந்த ஆளு பண்ணாலும் பண்ணுவான், நம்பவே முடியாது. கடவுளுக்கு என்னை காக்கும் கடவுளே, நீ எந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்தாலும் நான் தாங்கிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு வேண்டுதல், மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுறது என் மகனா தான் இருக்கணும், அதை மட்டும் நிறைவேற்றிருப்பா. என் கூட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கூட வராம கெட்ட பசங்களோட சுத்திக்கிட்டு திறான்ப்பா. அவனை நல்ல வழிக்கு நீ தான் கொண்டு வரணும் ஆண்டாவா. நாட்டாம சொன்ன தீர்ப்பு படி இன்னைக்கு ராத்திரியோட ஏழாவது நாள் முடியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம பாயம்மா சொன்ன மாதிரி படைச்சவனோட டைரியில இந்த அர்ஜுனர் கையால புடவை வாங்குற அந்த பாக்கியம் நம்ம மீனாட்சிக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்போ பிரம்மா யாரு? போஸ்ட்மேன் வேலை இதமா? கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களோட பேரை டைரியில எழுதி மாப்பிள்ள பாக்குறதுக்கு இதுக்கு மேல என்னால விளக்க முடியாது. ஏன்டா தேவையில்லாம பேசிட்டு இருக்க? அந்த பாப்பாத்திய மனசுல நினைச்சுக்கிட்டு நீ ஏதாவது தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருந்தா. பாப்பாத்திய பத்தியில நீ தான் பேசாத. உண்மையை சொல்லணும்னா என்ன கற்பழிக்க சொல்லி அவ ரொம்ப நாளா என் பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கா. பொண்ணுங்க பொத்தி பொத்தி பாதுகாப்பாங்களே, அது
அதான் அழிச்சிட்டான்னு சொன்னா அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடி எம்மாடியோ அப்ப அந்த பொண்ணை நீ ரேப் பண்ணிட்டேன்னா சொல்லிட்டு தெரியறாளா? அப்ப உண்மையாவே அவளை ரேப் பண்ணிட்டீங்களா? ஓவரா பேசாத ஒன்னு விட்டு அடிக்கல அன்னைக்கு கட்டல வந்தப்ப உங்களுக்கு அறியாமலே அவளை ரேப் பண்ணிட்டீங்களா? என்னது இல்ல பழிக்கு பழி வாங்கணும்னா இதுதானே பண்ணியாகணும். உன்னோட வழியோ உபதேசமோ எதுவும் எனக்கு வேண்டாம். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன முடிவு பண்ணிருக்க? அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படியோ நனைஞ்சாச்சு, முழுசாவே குளிச்சிடறேன். உனக்கு பதிலா நான் குளிக்கிறேன். இப்படி ஒரு முடிவு எடுத்துடாத. என்ன பண்ண சொல்றீங்க? இங்க இருந்து ஓடலான்னு பார்த்தா இந்த காஞ்சிபுரம் பார்டர தாண்ட உங்க நாட்டாமையும் ஊர் மக்களும் சம்மதிப்பாங்களா? அப்போ போறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நீ போயிடுவே. எப்ப போவோம் தான் காத்துக்கிட்டு இருக்க. ஆனா அதுலயும் ஒரு ப்ராப்ளம் இருக்கே. ஒரு பொண்ணோட மானத்தை கெடுத்துங்கிற கெட்ட பேரை மாத்தாம நான் இங்கிருந்து ஒளிச்சு ஓடி போனா நஜீப் கிட்ட நான் எந்த மூஞ்சோட போய் நிப்பேன்? உன்னோட சொந்த பந்தங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா என் கைய விட்டு போன சொந்தங்களுக்கு எல்லாம் ஒன்னாக்குறதுக்காக நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் நீ கொஞ்சம் யோசிச்சு தப்பா நடக்கணும். எல்லாம் கைகூடி வந்துரும்னு சந்தோஷமா இருந்தப்ப அந்த நேரம் எங்க வீட்டு பொண்ணு தப்பான முடிவு எடுத்துட்டா. அதனால நீ உன்னை நிரபராதி நிரூபிக்கிறதுக்காக துடிக்கிற. அது தப்பு இல்ல. ஆனா ஒண்ணு, அப்படி நீ நிரூபிச்சிட்டா நாங்க ரெண்டு குடும்பமும் தூக்கு போட்டு சாகுறத தவிர வேற வழியே இல்லப்பா. உன்னை கையெடுத்து கும்புற, வேணாம் கால்ல விழுற. என்னது இது? எனக்கு வேற வழி தெரியலப்பா. நீ என்ன கேட்டாலும் நான் தரேன். எனக்கு நீங்க ஒண்ணும் தர வேண்டாம். எனக்கு போக தெரியும். என் பிடிவாதத்தால வேற யாரும் பாதிக்கிறது எனக்கு பிடிக்காது. நீ ரொம்ப நல்லா இருப்பப்பா. ஆனா அந்த நாட்டாம தடையா இருக்க மாட்டார்ல? யாரும் தடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பங்கினி உத்தின திருவிழோட 7வது நாள். திருமூர்த்தி மலைக்கோவில காவடி உற்சவம். அதை பாக்குறதுக்கு நாட்டாம ஊர்க்காரங்க எல்லாரும் அங்க போயிடுவாங்க. ராத்திரி யாருக்கும் தெரியாம பாதுகாப்பா நீ போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். சரி, அப்ப ராத்திரி பாப்போம். என்ன மச்சான், அவன் என்ன சொல்லிட்டு போறான்? டேய் மச்சான், நாம நினைச்சது நடந்துடுச்சு. நான் அவங்க கிட்ட சூப்பரா ஒரு நாடகம் போட்டேன். இன்னைக்கு ராத்திரி அவன் இந்த ஊரோட்டு போறதுக்கு சம்மதிச்சிட்டான். அவன் தங்கச்சியும் மச்சான் இங்க இருக்கிறப்ப திரும்பி வந்துட்டான். டேய் வரமாட்டான் மச்சான். மாமனும் கீரியும் பாம்பு மாதிரி. இந்த விஷயம் ரகசியமா இருக்கணும். யாருக்கும் தெரியக்கூடாது. உன் தங்கச்சி காமாட்சிக்கு கூட தெரியக்கூடாது. ப்ராமிஸ். ப்ராமிஸ். முத்துப்பாண்டி, அந்த அர்ஜுன் இன்னைக்கு ராத்திரி ஊரை விட்டு போக போறான். போனா எந்த காரணத்தை கொண்டு அவன் திரும்பி வரவே கூடாது. என்ன முட்டுப்பாண்டி, நான் சொல்றது புரியுதா? தெரியாம நடுராத்திரில தப்பிச்சு போறது பாக்குறியா? உசுரோட விட மாட்டேன். தெரியுமா? இந்த நாட்டாமைய யாருன்னு நினைச்ச? எனக்கு தெரியாம ஒரு புல்லு பூண்டு கூட இந்த ஊரை விட்டு அசைய முடியாது. புரியுதா? வெட்டி புதைச்சிருவேன். ஐயா, அவரை ஒண்ணும் செய்யாதீங்க. கல்யாணத்துக்கு அம்மாவையும் தங்கச்சியும் கூட்டிட்டு வரேன்னு என் கிட்ட சொல்லிட்டுதான் ஊருக்கு கிளம்பினாரு. நீ சொல்றது உண்மையா? ஆமாங்கய்யா, தயவு செஞ்சு அவரு போறதுக்கு அனுமதி கொடுங்க.
அப்படின்னா நீங்க போயிட்டு வாங்க மாப்பிள்ள. அது சரியா வராது. கல்யாண நேரத்துல கல்யாண மாப்பிள்ள இவ்வளவு தூரம் பயணம் பண்ண கூடாது. என்ன சொல்ற? அத சொல்றதுக்கு நீ யாரா? அவர் என்ன தெய்வம் மச்சான், அவர் சொல்லாம யார் சொல்லுவா? டேய் புண்ண ஐயா, கல்யாணம் பிக்ஸ் பண்ண மாப்பிள்ள ஒரு தேசத்தை தாண்டி இன்னொரு தேசத்துக்கு போக கூடாதுன்னு நம்ம ஊர்ல ஒரு சட்டமே இருக்கு ஐயா. தெரியாத உங்களுக்கு இருக்கு. ஏதாவது நடந்துருச்சுனா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும் நாட்டாம? டேய் நஜீபே, அர்ஜுனா அம்மாவையும் தங்கச்சியையும் கூப்பிட நீ ஏன் போகணும்? ஒரு போன் பண்ணா வந்துட போறாங்க. இவ்வளவு தூரம் தனியா உங்களால வர முடியாது. ஐடியா, என்னோட வேலைக்காரன் வரான் நாட்டாம, அவங்க கூட சேர்ந்து இவங்களையும் வர சொல்லிடுறேன். ஆமா, உன்னோட வேலைக்காரன் கூட வரணுமா இல்ல நான் போய் கூட்டிட்டு வரணுமான்னு நான் தீர்மானிச்சுக்கிறேன். அவங்க என்னோட அம்மா, அத பத்தி நீ கவலைப்படாத. உங்க மச்சான் சொல்றது நியாயம்தான். இந்த சமயத்துல நீ போக கூடாது. அம்மாவும் தங்கச்சியும் உன் மச்சனோட வேலைக்காரன் கூட வர சொல்லி போன் செஞ்சா போதும். இப்ப நீங்க போங்க, போய் கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலைய பாருங்க. ஏறுங்கடா வண்டியில. டேய் நாட்டாமியே, இங்க வர வச்சு நீயா? வேண்டாம், ஜெயிச்சிட்டே நினைக்காத, ஆட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா அந்த பொண்ணு உங்களை மனப்பூர்வமா லவ் பண்ணுதுன்னு. அதனால தான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாலே வந்து அந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேரும் காப்பாத்துச்சு. என்னென்ன யோசிக்கிறீங்க? இல்லை, முதலியாரோட சப்போர்ட்டில் தான் நாம் இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த விஷயம் நஜீபுக்கு எப்படி தெரியும்? நான் வந்து பாப்பாத்தையோட டூயட்டில் இருந்தேன். ஓங்கி ஒன்று விட்டான்னு வச்சுக்கோ. நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுல, இப்ப என்ன பிளானோட வந்திருக்கீங்க மேடம்? மன்னிப்பு கேட்க வந்தேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க மேல நான் ஆசைப்பட்டுட்டேன். அதனாலதான் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன். நான் சொன்னது எல்லாமே போய் தானே நாட்டம்ம கிட்ட நானே சொல்லிடுறேன். அதுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், நான் தான் அவங்க கிட்ட உங்களுக்கு பகை வர காரணமாயிட்டேன். இனிமே அப்படி நடக்காது. ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு காத்திருந்ததா மிச்சம். எல்லாத்தையும் கெடுத்தது அவன் மச்சான் தான்டா, அந்த நஜிப் போய அவனை சுழுக்கெடுக்கட்டுமா? ஓடணும்டா. மச்சானும் மச்சானும் எதிரிங்க, அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆமா, ஒரே கல்லுல ரெண்டு மாங்காய் அடிக்கணும். அடிச்சிருவானே. ஆனா இதுக்கு பின்னால நான் இருக்கேங்கிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே. மீனாட்சி சில்ஸ் பங்களா இதானே? சார் என்ன வேணும்? நீ தமிழ் தானே? கடவுள் காப்பாத்தினார். என் பேர் பழனிச்சாமி, இது என் பையன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க வேலைக்காக கூட்டு வந்தவங்களை பார்க்க வந்திருக்கேன். இங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் மீனாட்சி கல்யாணம் லீவு கொடுத்துருக்கு. இல்ல தம்பி, இங்க வேலைக்கு வந்திருக்கிற அர்ஜுனுடைய நஜிபையும் தேடி வந்திருக்கு. ஓ, அவரா? நஜிப் சார் பின்னாடி அவுட் ஹவுஸ்ல இருக்காரு. அர்ஜுன் எங்க? அவரு ஏதாப்ல இருக்க முதலியார் பங்களால. நாங்க நஜிபா தான் முதல்ல பாக்கணும். அவர் இப்போ இங்க இல்லன்னு நினைக்கிறேன். பேசினபடி நமக்கு பணத்தை 10 லட்சம் ரூபாய் நஜிப் தரலன்னா அர்ஜுன் தரணும்னு ஒத்துக்கிட்டான்ல. அதான் கரெக்ட். இனிமே எதுக்கு நஜிபை பாக்கணும்? அர்ஜுன் ராஜ பார்த்தா போதும். அது அப்படி இல்லடா, கடன் கணக்கு முடிஞ்ச பின்னால நஜிபை இனி பார்க்க போறது இல்ல. அதனால அவனை பார்த்து அர்ஜுன உன் கடனை அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு போயிடலாம். அப்பதானே அர்ஜுன பண்ணதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஐயா, அது நஜிபோட ஃப்ரெண்ட். அய்யோ, டேய் இந்திரா, அதிரா, அதிரா, என்ன செய்யும்? அந்த ரவுடி பழனிய போனா அவன் ஆட்கள் இங்க வந்திருக்காங்க. என்ன வேற பார்த்து தொலைச்சிட்டு நடக்க? பார்த்தா என்ன? காசு கொடுத்தா எவன் கைய கலவனா எடுக்கிற கட்டப்ப சேர்த்து மோட்டிங்க அவனுங்க. அதுக்கு நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? அதான அவங்களுக்கு எதுக்கு நான் பயப்படணும்? நீ எதுக்குடா எங்களை பார்த்து ஓடி வந்த? நான் உங்களை பார்க்கல, நீங்க தான் என்ன பாத்தீங்க, அதனால தான் நான் ஓடினேன். என்ன பழனி பண்ண இந்த ஏரியாவுல? நஜிப் பண்ண இப்ப உடனே பார்க்கணும். அவர் இங்க இல்ல, கார்பெண்டர்ஸ் பாக்குறதுக்காக சிட்டிக்கு போயிருக்காரு. எந்த சிட்டிக்கு போனா நான் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். அண்ணா நிலுங்கனே, என்ன விஷயம்? அர்ஜுனுக்கும் எனக்கும் ஒரு கமிட்மென்ட் இருக்கு. அது பிரகாரம் அர்ஜுன் எனக்கு பணம் தரணும் சொல்லி இருக்கான். நஜிப்போட கணக்க நான் முடிக்கணும். ஐயோ, என்ன இது? அநியாயமா பண்றாங்களே. ஐயோ, திருப்பிடா வண்டியா?
அடி வாங்க போறடா, நீ நில்றா டேய், உன்ன விட மாட்டேடா டேய், வெட்டடா அவன. கடவுளே கடன் கொடுத்தமே, என்ன இந்த துரத்தல் விடாது போல இருக்க. எங்கடா போனாம, அந்த சைடு பாக்கலாம், வாங்கடா. அந்த பக்கம் போன அவனுக்கு சுத்துறானுங்க, இந்த பக்கம் நீங்களடா தாங்கலடா. மாட்டினாண்டா, ஐயோ இவனுக்கு திரும்பி போகலையா? ஏய், அவன் ஆளை கூட்டு வந்திருக்காண்டா. முதல்ல அவங்க எல்லாரையும் அடிச்சு துரத்திரு, அவன் மட்டும் எனக்கு வேணும். என்ன, அவன் ஆளை கூட்டு வந்திருக்காண்டா? ஆமா, அவனை பொறுத்தவன் ஒருத்தனை விடாம அடிக்கடா. அவர் இப்ப எப்படி இருக்காரு? தலையில அடிபட்ட சாக்ல மயக்கம் இன்னும் தெரியல. எந்த வாட்ல இருக்காரு? மேல பெட்ல இருக்காரு, வாங்க போய் பார்க்கலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணு டாக்டர் சொல்லிருக்காரு. என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு மயக்கம் தெரிஞ்சாதான் தெரியும். அந்த பழனியப்பா கணக்க முடிக்க போறேன்னு சொல்றப்பவே எனக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த ஆளை வச்சு இப்படி எல்லாம் பண்ணது நம்ம அர்ஜுனன் தான். மாமா, உடனே நீங்க அங்கிருந்து புறப்பட்டு இங்க வந்தே ஆகணும், பிரச்சனை ஆயிடுச்சு. உனக்கு நஜீபுக்கு மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சா? நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் மேல ஒரு கோபமும் இல்ல. நஜமாவா? ஆமா. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஓபனா பேசணும். என்னை விட்டு பிரிஞ்சு போன அவன் திரும்பவும் என் கூட வந்து சேரணுங்கிறதுக்காக தான் நான் மனப்பூர்வமா இதெல்லாம் பண்ணேன். ஆண்டவா, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த ஈவெண்டோட பாதியை அவன் தான் செய்யணும்னு நான் கட்டாயப்படுத்தினதுக்கு காரணம் எந்த வருமானமும் இல்லாம அவன் வாங்கி வச்ச கடன் எல்லாம் அடைச்சுக்கிட்டோங்கிறதுக்காக தான் மாமா. ஆனா இங்க இப்ப காரியம் கைவிட்டு போச்சு, அதனால நாம இப்ப சில முக்கியமான முடிவுகளை எடுத்தாகணும். என்ன விஷயம் சொல்லுப்பா? எல்லாத்தையும் நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தெளிவா நாம பேசிக்கலாம். இப்போதைக்கு இது அம்மாக்கும் தங்கச்சிக்கும் தெரிய வேண்டாம். அர்ஜுனா! என்னடா அர்ஜுனா, அந்த பழனியப்பனா அவங்க ஆளுங்களோ நம்ம நஜிப் அடிச்சு போட்டாங்க. பழனியப்பனா? அந்த அளவுக்கு இங்க வந்தான், எதுக்கு அவன் அடிச்சான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நஜிப் அடிச்சு ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. கடவுளே! ஆனா அவனை நீ தான் அடிச்சு போட்டனே தங்கச்சி நினைச்சிட்டு இருக்க. நீ வண்டியில ஏறு. இங்க பாரு, அழாத. ஒரு நீங்க ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி காத்துட்டு இருந்தாரு அவரு. அதுக்காக தான் இவ்வளவு வேலையும் பண்ணாரு. உங்களை தோக்கடிக்கிறதுக்காக இல்ல, நாங்க என்ன தப்பு பண்ணணும் சொல்லி எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தீங்க. இது இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லமா? வேண்டா, எதையும் நான் நம்ப மாட்டேன். என் மூஞ்சில முழிக்காதீங்க, போயிடுங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து இறங்கி போயிடுங்க. அர்ஜுனங்கிறது நீங்க தானே? ஆமா. உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்டா? ஆதிரா உங்க தங்கச்சி தானே? அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் எந்த தப்பும் பண்ணல சார்.
அதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம். வந்து ஜீப்ல ஏறு. ஏண்டா அர்ஜுனன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாருன்னு உனக்கு தெரியும் தானே? அப்படி இருந்தா ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணாங்க? ஆட்டம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பித்திருக்குன்னு சொன்னது யாரு? அந்த பழனி பண்ண இந்த ஊருக்கு வர வச்சது யார் சொல்லு? டேய் இதுல ஏதோ சதி இருக்குடா. உன்னோட நியாயத்துல ஸ்டேஷன்ல போய் சொல்லு போ. நம்ம எதிரிங்க ரெண்டு பேருக்கும் வந்த கதிய பாத்தியா மச்சான்? அந்த அர்ஜுன ஸ்டேஷன்ல, நஜீப் ஹாஸ்பிடல்ல, அவனுக்கு இன்னும் மயக்கமே தெரியல. எல்லாம் மேல இருக்கிறவன் செயல் மச்சான். ஏன் தெரியுமா? மீனாச்சி நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு இருக்கும்போது அதை மாத்த முடியுமா? அது நடக்குமாடா? நடக்கணும். அவன் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள சரவண மீனாட்சி கழுத்துல தாலிய கட்டி இருக்கணும். அது எப்படி நடக்கும்? சரவணன் தான் வீட்டுக்கே வர்றது இல்லையே. அந்த விஷயத்துல உங்களுக்கு டென்ஷன் வேணாம் மச்சான். அவ எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். நாட்டாம சொன்ன 10th நாள், அது நாளைக்கு தானே? ஆமா. அந்த பையன் மீனாட்சி கழுத்துல தாலி கட்டித்தான் ஆகணும். ஏன்னா 7th நாள் அவன் நிரபராதின்னு நிரூபிக்கவே இல்ல. ஆனா இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த ஊர்ல வச்சு சரவணனுக்கு மீனாட்சிக்கு கல்யாணமும் நடத்த முடியாது. இதுக்கு என்ன வழிதான் மச்சான்? இங்க வேண்டாம் மச்சான். அப்புறம் ஏகாம்பரநாதர் கோவில்ல நாளைக்கு திருக்கல்யாண நாள் தானே. கூட்டமா நடக்கிற அந்த சமூக கல்யாணத்துல கூட்டி போய் வச்சு தாலிய கட்டிடலாம். அந்த கூட்டத்துல யாரு யார் கழுத்துல தாலிய கட்டாங்கன்னு யாருக்கு தெரிய போகுது? மச்சான் மச்சான், நீங்க எப்படியாவது மீனாட்சி கூட்ட அங்க வந்துடணும். அதுக்கு மீனாட்சி சம்மதிக்க வேண்டாமா? அது மச்சான் மனசு வச்சா நடக்கும். ஏதாவது பொய்ய சொல்லி அவளை அங்க கூட்டிட்டு வாங்க. சரவணனை கூட்டிட்டு நான் அங்க வந்துடுறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ள பேரை கோவில்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமே. அத நான் பாத்துக்கிறேன் மச்சான். தாலியை கட்டிட்டா நாட்டாமையும் ஊர் மக்களும் இதுக்கு சம்மதிச்சுதானே ஆகணும். மிஞ்சி போனா அபராத படம் கட்ட சொல்லுவானுங்க. கட்டிட்டா போச்சு. அதையும் நான் தானே கட்டுறேன். ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லதுக்கு தானே. ஐயோ பழனிய பண்ண, அதோட வட்டியும் நஜீப் தரலன்னாலும் அர்ஜுனன் எனக்கு குடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. அத சொல்லத்தான் வந்த. 10 லட்சமா? இனிமே வரவே வராதுன்னு நினைச்ச பணம் அர்ஜுனன் மூலமா வருதுன்னு நஜீப்ட சொல்லலாம்னு வந்தேன். பேஷண்ட் கண்ணை திறந்துட்டாங்க. கண்ணை திறந்துட்டாங்க. கடவுள் காப்பாத்தினாரு. தம்பி நான் சொல்றது சத்தியம். அடிச்சது நாங்க இல்ல. வாங்க நஜீப்ட போய் கேக்கலாம். வா. கடவுளே, இந்த ஆள் போய் சேரலையா? கண்டுபிடிக்க முடியாத ஒரு வியாதியா? டேய் நான் தான்டா சிஎம். சொல்லுங்க மச்சான், என்னாச்சு? சரவண பாத்தியா? சரவண கூப்பிட்டு புறப்படுறதுக்கு தயாரா இருக்கேன். அப்புறம் அங்க என்னாச்சு? மீனாட்சி என்ன சொன்னா? மீனாட்சி தேவதை மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்கா. அர்ஜுன ராஜு உன்னை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டான்னு ஒரு பிட்ட போட்ட. முகூர்த்த நேரத்துக்குள்ள நீ சரவண கூட்டிட்டு கரெக்டா கோயிலுக்குள்ள வந்துடும். என்ன வர்ற மச்சான்? நீங்க மீனாட்சியை கூப்பிட்டு கிளம்புங்க. என்னாச்சுனே? எல்லாம் ஓகேடா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இருக்குனே. மீனாட்சி கழுத்துல தாலி கட்டா போறது சரவண இல்ல நீங்க தான் தெரியறப்ப, உங்க மாமா ஏதாவது இடைஞ்சல் செஞ்சா அவ்வளவுதான். வண்டிய என்ன மீனாச்சி, நின்னு ரெடி ஆகலையா? தலையில பூ கூட வைக்கலையா? ரெடி ஆயிட்டேன் மாமா. விஷாலமும் காமாட்சியும் எங்க? அவங்க எல்லாம் அங்க வந்துருவாங்க. ரொம்ப தூரம் போகணுமா? முகூர்த்தத்துக்கு முன்னாடியே நாம அங்க இருக்கணும். சீக்கிரம் கிளம்புங்க.
சுந்தர். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். இந்த நேரத்தில் யாரு புதுசங்க வந்திருக்கிறது? யார் நீங்க? நீங்க ஸ்ரீராமன் தானே? பாலாஜி மச்சா. என்ன மன்னிச்சிருங்க, அப்ப எனக்கு சின்ன வயசா இருந்ததுனால எல்லாமே தப்பா நடந்து போச்சு. அண்ணா கிளம்பலாமா? செஞ்சதெல்லாம் தப்புன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அன்னையிலேருந்து நான் உன்னை தேடி அலையாத இடம் இல்லை, நான் வேண்டாத கோயிலும் இல்லை. இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்க வேண்டாமா தேவநாயகி? அதுவும் நல்ல நேரத்தில் மச்சான் வந்திருக்காரு. தான் மகளோட கையை பிடிச்சி மாப்பிள்ள கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு அந்த கடவுளா பார்த்து இவர் அனுப்பி வச்சிருக்காரு. ஏன் மகளா? ஆமா மீனாட்சி, இன்னைக்கு அவளோட கல்யாணம். கோவிலுக்கு போறதுக்காக தான் கிளம்பிட்டு இருந்தோம். இதா மீனாட்சி. அம்மா மீனாட்சி. என்னம்மா அப்படி பாக்குற? நான் தான் உன் அப்பா. அவசியம் நீங்க வரணும், வந்தே ஆகணும்னு எல்லாத்தையும் விவரமா இங்க வந்து பேசிக்கலாம்னு அர்ஜுனன் சொன்னப்போ இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே கடவுளே. அர்ஜுன ராஜா? ஆமா, இங்க ஈவென்ட் பண்ண வந்த அர்ஜுனன் தான் என்னுடைய மருமகன். ஓ, இவன் இருந்தானா நம்ம காரியம் நடக்காது. மாரிப்பனை வர சொல்லிட்டு மீனாட்சி அவன் கூட அனுப்பிட வேண்டியதான். அவனை எப்படி வர சொல்றது? அவன் ஏதாவது குழப்பம் பண்ணிட்டான். உனக்கு ஒன்னு தெரியுமா, மீனாட்சி கட்டிக்க போறது அர்ஜுன ராஜ் தான். கடவுளே, இதெல்லாம் உன்னுடைய திருவிளையாடல் தானா? இன்னும் நிறைய அற்புதங்களை நீ பார்க்க வேண்டியிருக்கு. மூர்த்தத்துக்கு நேராச்சு, வாங்க போகலாம். அம்மா, என்னடி? அத்தையும் மீனாட்சி அக்காவையும் கூட்டிட்டு அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு. என்னது? ஆமா, மீனாட்சி அக்கா கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட யார் சொன்னது? பாப்பாத்தி தான் சொன்னா. கடவுளே, ஐயோ அக்கா, அக்கா, மீனாட்சி கல்யாணம் பண்றதுக்கு நம்ம வீட்டுக்காரர் ஏதோ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரா? தாய் மாமா முறைக்கு தானே கட்டி பண்ணாரு, இப்படி செய்வார் நினைக்கவே இல்லை. கடவுளே, எந்த கோயிலுக்கு போயிருக்காங்க? அது தெரியல. கடவுளே, எனக்கே இந்த சோதனை. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டாங்கல்ல, இனி எந்த பிரச்சனையும் இல்லை. தேங்க்யூ சார். நான் வரட்டுமா? முதலாளி ஐயா மீனாட்சியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்காரு. அதுக்கு அதுக்கு நான் என்ன? யாருமே அவளை கட்டிக்கிறேன்னா தாய் மாமா நானே கட்டிக்கிறேன்னு எங்க கிட்ட சொன்னாரு. இதுல ஏதோ சதி இருக்கு, இல்லனா யாருக்குமே தெரியாம அவளை ஏன் கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம்? அந்த மனுஷன் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிட்டாரு, அப்புறம் நாங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். கல்யாணத்துக்கு மீனாட்சி சமாளிச்சாங்களா? சொல்லி அவளை கூட்டிட்டு போனாங்கன்னே தெரியலையே. அர்ஜுனா, நீ தான் அவளை காப்பாத்தணும். எந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு தெரியாது. எதுக்கு நீங்க வண்டி எடுங்க, போய் பாக்கலாம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. பக்தர்களுக்கு ஓர் அறிவிப்பு, ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் 10ஆம் நாள் உற்சவ விழாவான இன்று மணவாழ்வில் இணைய போகும் மணமக்களுக்கு காஞ்சி தேவஸ்தானத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நகை எல்லாம் பத்திரம் புரிஞ்சுதா? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஏகாம்பரநாதர் கோயில்
திருக்கல்யாணத்தில் திருமணம் செய்ய வந்திருக்கும் மணமக்களை கோவில் நிர்வாகம் மனமோந்து வாழ்த்துகிறது. திருமணம் செய்ய போகும் ஜோடிகள் விரைவாக தங்களது பெயர் மற்றும் விவரங்களை நிர்வாகியிடம் வந்து தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும் பெயர்கள் வரிசையாக நிற்க வேண்டும். இங்கே பதிவு செய்திருக்கும் மணமக்கள் விரைவாக வரிசையாக வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு முக்கிய அறிவிப்பு. மணமகன் பெரும்பட்டியூர் முத்துராஜாவும் மணமகள் ராஜம்மாளும் அன்புடன் மேடைக்கு வரும்படி நிர்வாகத்தினரால் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக மணமகன் போரூர் ஐயப்பன் மற்றும் மணமகள் காந்தம்மாள் மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். மணமக்களுக்கு ஏகாம்பரநாதர் காமாட்சி அம்மனின் அருள் கிடைக்கும். ஹலோ ஹலோ, சொன்னபடி எல்லாரும் கரெக்டா வந்துட்டீங்க. சரவண மீனாட்சி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு அவங்க அம்மா அப்பா ஏதாவது தடை பண்ணாங்கன்னா அடிச்சு அவங்களை துரத்திடுறேன். அம்மா சரவண எங்க? சரவண இல்ல மச்சான், மீனாட்சியோட கழுத்துல தாலியை கட்ட போறது நான் தான், இந்த மாரியப்பன். அப்போ நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல்ல, துரோகி. ஏதாவது இடைஞ்சல் பண்ண மாறி என்ன கொல்ல போறியா? என்ன இது? சத்தம் போடக்கூடாது. உன் கழுத்துல தாலியை கட்ட போறது அர்ஜுனன் இல்ல, நான் தான். உனக்கு சம்மதனா அப்பா அம்மா ஆசையோட கல்யாணம் நடக்கும், இல்லனா இவங்களை வெட்டி போட்டு அந்த பொணத்து மேல நின்னு தாலியை மற்றும் செல்லாத்தா தம்பதியினரின் மகன் ஆர்கே மாரியப்பன், காஞ்சிபுரம் மாவட்டம் தேவநாயகியின் மகள் செல்வி மீனாட்சி.
விருத்தாச்சலம் நவநீத கண்ணன் மற்றும் புவனேஸ்வரி மேடைக்கு வரவும். மாயவரம் ராஜ்குமார் மாலினி மேடைக்கு வரவும். இடாரிப்பட்டி தில்லி நாயகி செல்வம் மேடைக்கு வரவும். மதுரையைச் சேர்ந்த தரவணன் ஆனந்தி மேடைக்கு வரவும். காவல்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு தவறான தகவல் கொடுத்த மாரியப்பன் மற்றும் அவனது கூட்டாளிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும்படி கோவில் நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. டேய் அர்ஜுனா, என் பிரார்த்தனை அந்த கடவுளுக்கெல்லாம் கேட்டுருச்சுரா. கல்யாண பிரச்சனையை தீர்த்து வைக்க என்ன வர சொன்னதும் இங்க நடந்த சம்பவங்களுக்கும் காரணம் சாட்சாத் ஏகாம்பரநாதரும் காஞ்சி காமாட்சியும் தான். தெரியுமா, இவ உனக்காகவே பிறந்தவ, என்னுடைய பொண்ணு, உன்னுடைய முறை பொண்ணு. இங்க பாருங்க, என் மகன் சரவணனுக்கு இவளை கட்டி வைக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா கல்யாணத்துக்குன்னு ஒரு யோகம் இருக்கு. இவ கழுத்துல தாலி கட்டுற யோகம் அது உங்களுக்கு தான் இருக்கு. முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, சீக்கிரம் தாலியை கட்டு. இல்ல பாலு மாமா, நான் இப்ப கல்யாணத்துக்கு தயாரா இல்லை. உன் பிடிவாதத்தை எல்லாம் விட்டுட்டேன்னு நினைச்சேன். பிடிவாதம் இல்ல, நான் ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறத பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டது அவன் தான், நஜீம். அவன் இப்ப தலையில் அடிபட்டு சுயநினைவு இல்லாம இருக்கான். அவன் பழைய நிலைமைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் தான் நான் மீனாட்சியை கல்யாணம் பண்ணிப்பேன். நினைவு திரும்பிருச்சு. இவர்கிட்ட நான் கடனா வாங்கின காசை நீ திருப்பி தரேன்னு எப்ப ஏத்துக்கிட்டியோ அப்பவே என் நினைவு திரும்பிருச்சுரா அர்ஜுனா. ஓ அப்படின்னா நீ இது வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்த சொல்லு. உன் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நான் என்ன நடிப்பு வேணாலும் நடிக்க தயாரா இருக்கேன். இதோ கெட்டி மேலம் கொட்டிட்டாங்க, இனிமே யோசிக்காத, கட்டா தாலிய. இந்தாங்க தாலி இங்க இருக்கு. போடுமா? கடவுளே, நான் எவ்வளவு முயற்சி பண்ண ஆனா ஓ முடிவு தான் கடைசியில ஜெயிச்சிருக்கு. நீ என்ன மன்னிக்கணும். தீர்க்க சுமங்கலி பாபா.